அனைவருக்கும் வணக்கம். ஸோ குட் ஈவினிங். இன்னைக்கும் நம்ம எதுவும் தலைப்புன்னு எதுவும் வைக்கல, ஜென்ரல் க்வெஸ்சன் ஆன்சர் கேள்வி பதில் மாதிரி தான் பேச போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச டாபிக் இல்லை உங்களுக்கு ஏதாவது இதை பற்றியாவது பேசணுன்னாலும் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் அதை ஷேர் பண்ணலாம், நம்ம அதை வச்சு கூட பேசலாம். இல்லை யாருக்காவது கேள்வி பதில் இருந்தாலும் அதை வச்சு கேட்கலாம். ஸோ ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், நம்ம பேசலாம் அதை பற்றி. உங்கள் அனுபவங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் உங்களை அதை பற்றி பேசணும்னாலும் அதை பற்றி பேசலாம். சரி, யாராவது கேள்வி இருந்தால் கேளுங்க, இல்லை ஏதாவது பற்றி பேசணும்னா நீங்கள் ஆன்சரைஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வேணால் நான் அகம்புறம் பற்றி கொஞ்சம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சும்மா ஒரு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்குன்றதுனால. ஆனால் நிறைய பேருக்கு சில பேர் அந்த க்வெஸ்சன்லாம் கேட்டிருந்தாங்க. அகம்புறம்னா நிறைய பேர் வந்து அகம்னா இப்போ மனசை வந்து வெளியில் செய்கிற காரியத்துக்கும் யூஸ் பண்ணுறோமே, வெளியில் செய்கிற காலத்துக்கு அகம்னு யூஸ் பண்ணுறோமே, அப்போ அகம்ல வேலை இல்லைன்னா அதை யூஸ் பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி சில பேர் அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் சில பேருக்கு அகம் புறம்லேயே வந்து எது அகம் எது புறம்ன்றது கொஞ்சம் கிளியராக புரியல அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. அப்புறம் சில பேர் வந்து இந்த மாதிரி கூட கேட்குறாங்க, இந்த இப்போ புறத்தில் வந்து நம்ம ஏதோ ஒரு காரியம் செய்கிறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ எனக்கு வந்து ஏதோ சும்மா ஒரு வருத்தமாக இருக்குது இல்லை போர் அடிக்குது, ஸோ ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு சினிமாவுக்கு போகிறேன் இல்லை வேறு ஏதாவது சும்மா பாட்டு கேட்குறேன் இல்லை ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு செயல் செஞ்சு அகத்தில் இருக்கிற உணர்வை மாத்துறீங்களே, ஸோ அது எப்படி, அது வந்து அப்போது அகத்தில் செய்கிற வேலை இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நிறைய டைப் ஆஃப் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அகம்புறம் அப்படின்றது, ஸோ நான் எப்படி பார்ப்பேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அகம்புறம்ன்றதே வந்து எதுக்காக பிரித்து பார்க்கணும் அப்படின்னாவே புரிஞ்சிக்கிறதுக்காக மட்டும்தான். ஆக்சுவலாக இது வந்து நம்ம டே டு டே நிஜ வாழ்க்கையில் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் உட்காந்து நம்ம அகம்புறம் அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக கிடையாது. இது வந்து ஒரு எப்படி நம்ம சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, எப்படி இருக்குது நம்மளுக்கு, எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லை, நம்மளுக்கு எங்கே எந்த ரோல் என்ன ரோல் பண்ணணும், எங்கே என்ன ரோல் இருக்குது அப்படின்றத கிளியராக ஒரு ஒரு கிளியர் கட்டாக புரிஞ்சிக்கிறதுக்காக தான். இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, கிரிக்கெட் மேட்சஸ்லாம் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். இப்போது சம்டைம் வந்து சில டைம் அவுட் இது பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஸ்லோ மோஷனில் பார்ப்பாங்க. ஸ்லோ மோஷனில் பார்த்தா கரெக்டாக பால் எங்கே போகுது, பால் பேட்டில் படுதா இல்லையா அப்படின்லாம் கிளியராக தெரியும். ஸோ அதே மாதிரி சினிமாலையும் ஸ்லோ மோஷன்லலாம் காமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்லோ அது வந்து வந்து உங்களுக்கு வந்து ரியல் லைஃப்பில் வந்து இன்சிடென்ட் அந்த ஆக்சுவலாக நடந்த இன்சிடென்ட் வந்து ஸ்லோ மோஷனில் நடக்காது. அதை ஜஸ்ட் புரிஞ்சிக்கிறதுக்காக அதை ஒரு ரீப்ளே, ஆக்ஷன் ரீப்ளேன்னு சொல்லுவாங்களே, அதை ரீப்ளே பண்ணி திருப்பியும் ஸ்லோ மோஷனில் பார்த்தா அங்கே எக்ஸாக்டாக என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா அதர்வைஸ் இல்லாட்டி வந்து ஃபாஸ்ட்டாக போயிடும், ரியல் வாழ்க்கையில் நடக்கிறது ஃபாஸ்ட்டாக நடந்துடும். அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்லோ மோஷனில் பார்த்தோம்னா கொஞ்சம் கிளியராக புரியும் என்ன நடக்குதுன்னு புரியும். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் வந்து வெறும் புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தவிர நம்ம ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் ஆக்சுவல் என்ன சூழ்நிலை இருக்கோ அந்த சூழ்நிலையில் போய் இதை அப்ளை பண்ணணும், அந்த சூழ்நிலையில் போய் இதை இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இதை ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக, ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிரித்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம எதுவுமே, ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க, எந்த பொறுப்புமே எடுத்துக்க தேவையில்லைன்னா அது வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும். அகத்தில் அப்படின்றது இன்னும் நம்ம வந்து வெளியிலையும் நம்ம செயல்லையும் பொறுப்பு எடுத்துக்க தேவையில்லை, எந்த வேலையும் செய்ய தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அது தப்பாக அந்த மாதிரி சொல்ல வரல. ஸோ அதனால் அதை கிளியராக பிரித்து பார்த்த தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக புரிஞ்சிக்கலான்றதுக்காக. ஸோ ஸோ இதில் அகம் இப்போ சிம்பிளாக பார்க்கணும்னா, இப்போ யாரோ ஒருத்தர் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு வந்து இதர் நான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் இல்லை நீங்கள் செய்கிறது பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களோட எண்ணத்தையோ இல்லை உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கிற தாட்டோ திங்கிங்கோ எது வேணா இருக்கட்டும், இல்லை உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்குற ஃபீலிங்ஸோ எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதெல்லாம் உங்கள் செயலை வச்சு தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன செயல் பண்ணுறீங்களோ, நீங்கள் செய்கிற செயல் எனக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் செய்கிறது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கலைன்னா நீங்கள் செய்கிறது பிடிக்கல, எனக்கு சரியில்லை அப்படின்னு தோணுது, தப்புன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறதெல்லாமே உங்கள் செயல் தான்.
இல்லையா, உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற எண்ணம், உணர்வு, ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், தாட்ஸ் எதுவுமே கிடையாது இல்லையா. அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, அது உங்களுக்கு மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ நீங்க செயல்னா வந்து பிசிக்கலா ஆக்ட் பண்றதுக்கு மட்டுமே இல்லை, நீங்க பேசுறது, நீங்க ஈவன் கண்ணில் கூட காமிக்கலாம் இல்லையா, கண்ணில் கூட ஆக்ஷன் காமிக்கலாம், இல்லை வாய் வழியாக பேசி பேச்சில் செய்யலாம், இல்லை கை காலில் சச்சி ஆக்ஷன் பண்ணலாம். ஸோ எல்லாமே இது எல்லாமே செயல் தான் இல்லையா. சும்மா ஒரு மூஞ்சியில் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறது கூட, சும்மா ஒரு கோபமாக பார்க்கறதோ இல்லை முறைச்சி பார்க்கறதுனா கூட அதுவும் ஒரு ரியாக்ஷன் தான், அதுவும் ஒரு செயல் தான். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு செயல் செஞ்சு மட்டும்தான் மற்றவங்ககிட்ட நீங்கள் உங்களுடைய கருத்தை வந்து சொல்ல முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லணும்னா ஏதோ ஒரு செயல் வழியாக தான் சொல்ல முடியும். ஸோ அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கல, இல்லை நீங்கள் செய்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுனா உங்கள் செயலை தான் சொல்ல முடியும், உங்களுடைய எண்ணத்தையோ உணர்வையோ சொல்ல முடியாது. ஸோ இதை கிளியராக புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அப்போது செயல் தான் வந்து இங்கே புறம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புறம் வந்து செயல் செய்ய வேண்டிய இடம் வந்து புறம் தான். நீங்கள் என்னென்ன செயல் செய்கிறீங்களோ அது எல்லாமே புறம் தான். இப்போ எனக்கு தெரியாமல் உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு இல்லையா, உங்களுக்கு மட்டுமே தெரிகிற விஷயங்கள் மட்டும்தான் ஆகும், அது மட்டும்தான் ஆகும். உங்களுக்குள்ளே ஓடிருக்கிற உணர்வுகள், எண்ணங்கள், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், என்ன பேர் வேணால் கொடுத்துங்க, அது தாட்டாக இருக்கட்டும் இல்லை திங்கிங்காக இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கிற விஷயம். ஸோ இந்த அகத்தில் தான் நம்மளுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறோம். இந்த அகத்தில்னா உங்களுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அங்கே தான் நம்மளுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அது கூட வேலை இல்லைன்னா எதனாலன்னா நம்மளுக்கு அதுக்கு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அது தானாக தோன்றி தானாக மறைஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதில் நம்ம எந்த கட்டுப்பாடுமே கொண்டு வர முடியாது. ஸோ எந்த கட்டுப்பாட்டுமே கொண்டு வர முடியாத இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே நீங்கள் என்ன பண்ணாலும் மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே என்ன வேலை இருக்குது, அங்கே எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு ஒத்துக்கும் போது தான் நம்ம அந்த சரணாகதின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வரோம். இல்லைன்னா நம்ம போராடிக்கிட்டே இருப்போம், இல்லை எனக்கு இங்கே வேலை இருக்குது, எனக்கு என்னோடய உணர்வை நான் சீரமைக்க வேண்டிய வேலை இருக்குது, என்னை உணர்வை சரி செய்ய வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு பொறுப்பு எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை சரி செய்யறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிருவோம், நம்ம மனசையே நம்ம சரி பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து சரி பண்ணுறீங்க. இப்போ இந்த லேப்டாப்பு இல்லை இந்த ஃபோனை வந்து ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபோன் நம்ம வேற ஃபோன் வேற, அது வந்து ஒரு பொருள் இல்லையா. பட் இதை மனசு அப்படின்னும் போது நீங்களே அந்த மனசோட ஒரு பகுதி தான். ஸோ நம்மளுக்கு நாமளே சரி செஞ்சுக்கிற மாதிரி அது ஆயிடுது. ஸோ அங்கே வந்து ரெண்டு பேரே கிடையாது, இருக்கிறதே ஒரு ஆள் தான் இல்லையா. ஸோ அங்கே ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம கையே நம்ம ரெண்டு கையும் பிடிச்சி இந்த கையும் சண்டை போட்டால் இப்படி இருக்கும், வலது கையும் இடது கையும் சண்டை போட்டால் அங்கே வெற்றின்றது வாய்ப்பே கிடையாது இல்லையா. ஏன்னா ரெண்டுமே நீங்கள் தான். ஸோ அதே மாதிரி தான் மனசுலையும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு தோன்றது தான் வந்து ஒரு இருமை உணர்வோடு இருவும் அந்த மாதிரி தெரியுது. ஒரு நான் இந்த டுவாலிட்டியை டுவலாக தெரியுது நம்மளுக்கு. பட் உண்மையிலேயே பார்த்தா நம்மளே தான், ரெண்டுமே நம்ம அங்கே இருக்கிற ஆள் ஒரே ஆள் தான் அப்படின்னும் போது அங்கே வந்து வேறொரு ஆள் நம்ம சரி செய்ய வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். நம்ம வருத்தம் வருது அப்படின்னாலும் அந்த வருத்தமாகவே தான் நம்ம அந்த மூமெண்ட் அந்த ஒரு வினாடி வந்து வருத்தமாகவே தான் இருக்கும். அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்லை அதை யோசிச்சு தான் திருப்பியும் அதை சரி செய்யணுன்ற இன்னொரு ஆள் வர மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் அங்கே சரி செய்யணுன்ற வாய்ப்பே கிடையாது அங்கே. ப்ளஸ் எப்படி இருந்தாலும் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறோம், நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அது நீங்களே டெஸ்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம், நீங்கள் நம்ம சொல்கிறதுனால கூட எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. உள்ளே செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கே தெரியும் நம்ம மன உணர்வுகள் எண்ணங்கள் நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லை. எந்த எண்ணம் வேணால் வரலாம், எந்த உணர்வு வேணால் வரலாம், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நான் நினச்ச உணர்வு தான் வரணும், நான் நினச்ச எண்ணம் தான் வரணுன்ட்டுலாம் நம்ம அதுக்கு கமாண்ட்லாம் எதுவும் கொடுக்க முடியாது ஓகேவா. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அகம், அதாவது நம்மளுக்கு மட்டுமே தெரிய நமக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, உணர்வுகள் எண்ணங்கள் எல்லாமே. ஸோ அப்படி பிரித்து பார்த்தா ஈஸியாக இருக்கும். செயல் தான் வந்து மற்றவங்களுக்கு தெரிகிற விஷயம் வந்து செயல் மட்டும்தான். ஸோ வெளியுலகத்தோட ரியாக்ட் பண்ணுறீங்கனாவே அதுதான் செயல். ஸோ அங்கே மட்டும்தான் நம்ம கட்டுப்பாடு இருக்குது. ஏன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது ஓரளவுக்கு அட்லீஸ்ட் உங்களை மீறியும் சில டைம் உங்களை மீறி சில விஷயங்களும் நடக்கலாம், அது வேற விஷயம். பட் ஓரளவுக்கு கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னா அது செயலில் மட்டும்தான். ஈவன் நீங்கள் பேசுறது கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பேசலாம் இல்லையா. நீங்கள் என்ன இப்படி தான் பேசணும், ஐ மீன் இதை தான் சொல்லணும், இதை சொல்லக்கூடாதுன்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணி சொல்லிக்கலாம். அங்கே வந்து நம்மளுக்கு கட்டுப்பாடு இருக்குது. ஸோ அங்கே மட்டும்தான் நம்மளுக்கு வேலை இருக்குது, அகத்தில் வந்து வேலை இல்லை அப்படின்னு. ஸோ அதனால் இப்படி பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து இப்போ இது வந்து தாட்டா திங்கிங்கா இல்லை அகமா புறமா அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் பிரித்து பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி சில பேர் அந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. அது வந்து அவசியமே இல்லை.
இது வந்து என்னன்னா ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரே ஜஸ்ட் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக பாக்குறது தானே தவிர ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் உட்காந்து இது யகமா புறமா இது தாட்டா திங்கிங்கா அப்படின்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ ஒன்ஸ் இது அகம் வந்து நம்ம கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு எல்லா முயற்சியும் கீழே போட்டுட்டோம். இங்க எந்த எந்த வேலையுமே இல்லை, எந்த பொறுப்புமே நம்மளுக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா டோட்டலாக இந்த அகத்தை மாற்றணும், ஏதோ ஒரு மாதிரி சரி செய்யணும், இல்லை ஏதோ ஒரு நல்ல நிலையில நான் அகத்தை வச்சுப்பேன், அகத்தை வந்து இன்னும் கொஞ்சம் சீரமைச்சு கொஞ்சம் நல்ல ஒரு சரியான ஷேப்பில் இதை வச்சுப்பேன், ஒரு நல்ல மனநிலையில நான் வச்சுப்பேன் அப்படின்ற வேலை நம்மளுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்படின்னா இங்கே உள்ள என்ன நடக்குது, உள்ள வந்து என்ன உணர்வு வருது, என்ன எண்ணம் வருது, எனக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு, இப்போ வந்து வருத்தத்தோடு இருக்கணும் இல்லை சந்தோஷமோ நிம்மதியோ, இதை பற்றின டோட்டலாக இந்த எல்லா டிமாண்டுமே இதை பற்றின ஒரு பொறுப்பை எல்லாத்தையுமே கீழே போட்டுற வேண்டிதான். ஸோ இங்கே எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு மொத்தமாக டோட்டலாக ஓகே கொடுத்துட வேண்டிதான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்போது அகத்தை பற்றின ஒரு ஒரு நினைவே கூட தேவையில்லை. அதை பற்றி நினைக்கணும், அகம்னு ஒன்று இருக்குது, அகம்னு ஒரு விஷயத்தை நம்ம டீல் பண்ணணும், அகம்ன்ற ஒரு இது என்ன அகமா புறமா அப்படின்னு பார்க்க வேண்டிய வேலை கூட எதுவுமே கிடையாது. டோட்டலாக இந்த மைண்டுன்ற ஒரு விஷயத்தையே மொத்தமா அவர் பூட்டு போட்டு பெரிய பூட்டா போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டிதான். இங்க எந்த வேலையுமே கிடையாது. ஸோ பாக்கி இருக்கிறது என்ன, நம்மளுக்கு இருக்கிறது ஃபுல்லாவே வெறும் புறம் மட்டும்தான், செயல் மட்டும்தான். ஸோ செயல்ல மட்டும்தான் நம்ம ஏதாவது செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி பாத்துக்கலாம். ஸோ அதனால இது அகம்புறம்னு பிரிச்சு பார்க்க வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது. இருக்கிறதே புறம் மட்டும்தான். ஸோ இருக்கிறதே ஒண்ணு மட்டும்தான், புறம் மட்டும்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை கிளியரா கன்வின்சிங்கா நம்மளுக்கு எந்த டவுட்டும் இல்லாம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிறதே புறம் மட்டும்தான், செயல் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்க வேலையே இல்லை அப்படின்ட்டு கிளியரா அதை கீழே போட்டுடலாம் மொத்தமா. அது எப்படி வேணா இருந்துகிட்டோம், அது புரிஞ்சுக்கிட்டோம் புரியாம இருக்கட்டும், அது ஞானம் அடையட்டும் ஞானம் அடையாம இருக்கட்டும், விடுதலை நிலையில இருக்கட்டும், பிரவாகமா ஓடட்டும் பிரவாகமா ஓடாம இருக்கட்டும், தாட்ல இருக்கட்டும் இல்ல திங்கிங்ல இருக்கட்டும், என்ன வேணா பண்ணிட்டு இருக்கட்டும், குழப்பத்துல இருக்கட்டும், வெறுப்பா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், இங்க நம்மளுக்கு வேலையே கிடையாது. இதை சீரமைக்கிற வேலையே நம்மளுக்கு கிடையாது. இது எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு இதை டோட்டலா கீழே போட்டுட்டோம்னா இருக்கிறது வெறும் செயல் மட்டும்தான். ஸோ நம்ம செயல்ல ஈடுபாடு கவனம் செலுத்தி செயலை கரெக்டா செய்ய ஆரம்பிச்சாவே, ஸோ அதுக்கு அகம் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுமோ அதுக்குண்டான ஒரு தாட்டு ஒரு திங்கிங், இப்போ வந்து நான் நாளைக்கு வெளியூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி நினைப்பேன். நம்ம வந்து எனக்கு அகம்புறம்லாம் தெரியணுன்ற அவசியமே இல்லையே. எனக்கு தாட் அண்ட் திங்கிங்னா என்ன, அது இப்போ தாட்டு இருக்கா திங்கிங் இருக்கா அப்படின்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது அகமா புறமா அப்படின்லாம் யோசிக்கவே கிடையாது இல்லையா. எல்லாரும் அப்படி தானே செயல்படுறாங்க வெளியில், பொதுவாக எல்லா மக்களும். ஸோ அந்த மாதிரி இப்போ நாளைக்கு ஊருக்கு போகணும் இல்லை நாளைக்கு ஏதோ ஒரு வேலை செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி யோசிப்பேன். அது முக்கியம்னா ஆட்டோமேட்டிக்காக நானே யோசிக்க போகிறேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த திங்கிங் ப்ராசஸோ இல்லை அது சம்மந்தமான தாட்ஸு, அது சம்மந்தமாக லாஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாமே ஞாபகம் வரும். ஸோ அதை வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செயலில் கவனம் செலுத்தினாவே அதை வச்சு நம்ம உங்கள் மைண்டே அதுக்கு சப்போர்ட் பண்ணிடும். அது அகம் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ என்ன சப்போர்ட் பண்ணுமோ ஆட்டோமேட்டிக்காக அகம் சப்போர்ட் பண்ணிட போகுது. இதில் வந்து நம்ம அகம் புறம்னு பிரித்து அந்த டைமில் உட்காந்து இது பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக செயலில் மட்டுமே கவனம் செலுத்தினாவே போதும். அந்த செயலுக்கு உண்டான சப்போர்ட் என்னென்ன சப்போர்ட் வேணுமோ, தாட் வழியாவோ திங்கிங் வழியாவோ எமோஷன் வழியாவோ அது மனசு அது பாட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும். அதை நம்ம ஒன்றும் நிர்வாகம் செஞ்சு இல்லை இப்படி வரணும் இப்படி வரக்கூடாது அப்படின்னு நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. அது நேச்சுரலாகவே வந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ இப்படி பார்த்தாவே போதும். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஸோ அகம்ன்றத வந்து டோட்டலாக இதை புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஆராய்ச்சியெல்லாம், இது அகமா புறமா தாட்டா திங்கிங்கான்றது வெறும் புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதை கிளியராக டவுட் இல்லாமல் குழப்பமே இல்லாமல் கிளியராக கன்வின்சிங்காக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை மொத்தமாக கீழே போட்டு வேண்டியதான். ஏன்னா இங்கே நம்மளுக்கு வேலையே கிடையாது அப்படின்னு கீழே போட்டுருந்தான். அப்போ இதை கீழே போட்டோன்னா பாக்கி இருக்கிறது என்ன, பாக்கி இருக்கிறது புறம் மட்டும்தான், அவ்வளோதான். ஸோ நம்ம கவனம் வந்து வெறும் செயல் செய்கிறது மட்டும் இருந்தாவே போதும். வேற எதையுமே வந்து யோசிக்கவே வேணாம். அகம்புறம்னு கூட தெரிஞ்சுக்க யோசிக்கவும் தேவையில்லை. தாட் திங்கிங் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், தாட்டில் இருக்கனா திங்கிங்கில் இருக்கனா, அகத்தை யூஸ் பண்ணுறேனா யூஸ் பண்ணுறலையா, இங்கே வேலை செய்கிறனா வேலை செய்யலையா, எந்த இதுவுமே தேவையில்லை. ஏன்னா வேலை செஞ்சாலுமே அதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா டோட்டலாக அதை மொத்தமாக இந்த விஷயத்தையே கீழே போட்டுற வேண்டியதான். அகம்ன்ற ஒரு விஷயத்தே அப்படின்ற ஒரு ஐட்டம் மனசுன்ற ஒரு விஷயமே நம்மகிட்ட இருக்குது அப்படின்ற கூட தெரிய வேணாம். அதையே கூட கீழே போட்டலாம். அது இருக்குன்னு கூட வச்சுக்க தேவையில்லை. அது இல்லைன்னு கூட நினச்சிக்கலாம். மனசுன்ற ஒரு விஷயமே உங்ககிட்ட இல்லை
அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டாலும் நீங்கள் டோட்டலாக வெளியில் செயல் மட்டும்தான் செய்ய போறீங்களா, அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் பண்ணும். நீங்கள் வந்து மனசு இல்லைன்னு வச்சுக்கிட்டதுனால மனசு வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அது நேச்சுரல் நடக்கிறது தானே. நீங்கள் ஒரு நாளைக்கு ஊருக்கு போனோம், வெளியூருக்கு போனோம், என்ன பண்ணோம்னு யோசிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது தாட் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி யோசிப்பேன், திங்கிங் வரும், அதை வச்சு பிளான் பிளான் பண்ணி எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிப்பேன் இல்லையா. அதாவது நேச்சுரலாகவே நடந்துடும், அது ஒன்றும் நம்ம பண்ணவே தேவையில்லை. அங்கே நம்மளுடைய இன்வால்மெண்ட் இல்லை, நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுக்கு ஒரு வேலையே கிடையாது அங்கேயும். அங்கே வந்து நம்ம செயலில் கவனம் வச்சுட்டா அது ஆட்டோமேட்டிக்காக மனசை அது டீல் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை. சுச்சுவேஷனை வெறும் செயலில் மட்டும் டீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாவே போதும். பட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சிக்கணும். இனிஷியலாக எந்த குழப்பமும் இல்லாமல் கிளியராக புரிஞ்சிக்கிறதுக்காக இதை இப்படி வச்சுக்கணும். ஒன்ஸ் புரிஞ்சிடுச்சுன்னா இதை மொத்தமாக கீழே போட்டு புறம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போது ஈஸியாக ஃப்ரீயாக ஆப்ரேட் பண்ணலாம், ஃப்ரீயாக நம்ம செயலில் கவனம் செலுத்தலாம், செயல்படலாம், ஃப்ரீயாக செயல்பட முடியும். ஏன்னா இது டோட்டலாக இந்த ஒரு எமோஷ்னல், இது வந்து ஒரு வெயிட் மாதிரி. ஒரு எப்படி நீங்கள் வந்து வெளியில் நடக்கும்போது பின்னாடி ஒரு 50 கிலோ மூட்டையை தூக்கிட்டே நடந்தால் எப்படி இருக்கும், எப்படி ஒரு வெயிட்டாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த எமோஷனல் பேகேஜ்லாம் பிடிச்சிக்கிட்டு இது உள்ளே போராடிக்கிட்டே நம்ம செயல் செஞ்சோம்னா அந்த மாதிரி தான், அந்த வெயிட்டை தூக்கிட்டே வெளியில் நடந்து போகிற மாதிரி. ஸோ இந்த எமோஷனல் விஷயத்தை டோட்டலாக கீழே போட்டோம்னா அந்த வெயிட்டை கீழே போட்டு ஃப்ரீயாக நடக்க முடியும் இல்லையா. நம்ம நடந்து போராடத்தை கூட நம்ம செயலெலாம் ஃப்ரீயாக, இன்னும் ஃப்ரீயாக செய்ய முடியும். ஏன்னா அந்த வெயிட்டை கீழே போட்டோம், அதனால் தள்ளாடிக்கிட்டே கஷ்டப்பட்டு செய்ய தேவையில்லை, இன்னும் ஃப்ரீயாக நம்ம செயல்பட முடியும் அப்படின்றது தான் இந்த கான்செப்டே. ஸோ அகம்புறம்ன்றதை இப்படி புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு சொல்ல வந்தேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து, உங்களுக்கு கேள்விகள், இல்லை இதை பற்றி நீங்கள் ஏதாவது பேசணும்னா நீங்கள் ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ராஜ் ராஜ் ரேகாவா, நீங்கள் பேசலாம். வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் மேடம். இப்போ நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன், ஏன்னா எனக்கு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்புறேன். இப்போ நீங்க சொன்னீங்க அகம்புறம்னு, அகம்புறம் உள்ள நம்ம நினைக்கிறத விட்டுடலாம் அப்படின்னு. எனக்கு நான் வந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாபாஜியோட கிரியா யோகா இல்ல மத்த புக்ஸ் படிக்கிறது தான், எல்லாவோட கான்செப்டும் ஒண்ணுதான். That is present at the moment. நீங்க சொல்றதும் அதுதான். மைண்ட் வந்து does not exist. மைண்ட்ங்கறதே இல்ல. சரி. அப்போ இப்போ நம்ம கை நீங்க ஆனா தானா வரும், அது வந்தாலும் ஓகே. இப்போ நம்ம எல்லாம் நிறைய டவுட் எதுல திருப்பி திருப்பி கேட்கிறோம் அப்படின்னா புரிஞ்சிச்சு, ஆனா ஏன் டவுட், எனக்கு வந்து ஃபீலிங் சேட் இல்லைன்னா ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கு அப்படின்னு கேட்கிறோம். அப்போ அந்த மாதிரி வரும் தான். அப்போ அது வரும்போது வரி பண்ணா பரவாயில்ல, வரி பண்ணு, இல்ல சேடா இருக்கியா, என்ன எமோஷனோ அதை ஃபீல் பண்ணுங்க. ஆனா உங்க அவுட் சைட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நான் ஏதோ ஒன்றுல படிச்சிருக்கேன், உன்னோட கை எங்க இருக்கோ அந்த அங்க வந்து நீ மனசு வை, அதாவது அட்டென்ஷன் கொடு, அவேர்னஸ் கொடுன்னு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கறேன். எனக்கு காலையில ஒரு 4 o'clock எழுந்துக்கணும்னு ட்ரை பண்றேன், பட் 5 தான் எழுந்துக்க முடியுது. சோ அந்த என்டையர் டே வந்து எல்லா வேலையும் தள்ளி போகுது. அப்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு. அத இத நான் வந்து சரி பண்ண ட்ரை பண்றது செயல்ல தான், வெளியில தான் பண்ண முடியும். பட் அது கான்ட்ராடிக்ட் ஆயிட்டே தான் இருக்கு, என்னால முடியல. பாடியோட நீட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்லீப் இருக்கு, தேவைப்படுது. அப்போ நான் அதை எப்படி காம்பன்சேட் பண்றது, இல்ல எப்படி இந்த மைண்ட் வந்து அந்த அது ஆட்டோமேட்டிக்கா அது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுதுதான். அப்ப அது ஓகே, அக்செப்ட் பீயிங் நாட் ஓகே இஸ் ஓகே, அப்படியே பரவாயில்ல அந்த மாதிரியா? ஆமா, கரெக்ட் தான். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். ஏன்னா நம்ம தான் வந்து மைண்டை வந்து நம்ம டீலே பண்ண முடியாது, அங்க வந்து நம்ம கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு தான் சொல்றோம். நீங்க இந்த எமோஷன் வரணும் அப்படின்னு சொன்னா கூட மைண்ட் வந்து அந்த எமோஷனை கொண்டு வரதோ, இல்லை இந்த எமோஷன் எனக்கு பிடிக்கல, இது வேண்டாம், இந்த தாட் எனக்கு வேண்டாம், இந்த ஃபீலிங் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது யூனோ கேன்சல் பண்ணிடுறதோ, அந்த மாதிரி எந்த கமாண்டுமே நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து நேச்சுரல் சிஸ்டம். எப்படி நம்ம பிளட் சர்க்குலேஷன், எப்படி ஹார்ட் பீட்டு, பிரீத்திங்லாம் எப்படி நடக்குதோ, இதுவும் நேச்சுரலா வந்து அதுவும் ஒரு மிரர் மாதிரி சிச்சுவேஷனை காமிக்குது, அவ்வளவுதான். இப்போ இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுது. அதை மீறி நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை ஒரு ட்ரைனிங்கா எடுத்துட்டு அந்த இது இருந்தா பண்ண முடியும், இல்ல அது சொல்றதை கேட்டு பண்ணாமே இருக்கலாம். நம்ம டிசிஷன் நம்ம தான் எடுக்கணும். அப்போ அறிவு யூஸ் பண்ணி தான் பண்ணும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதனால எனக்கு பெரிய இழப்பு இருக்க போகுது, பெரிய பாதிப்பு வரும் இது செய்யாட்டி அப்படின்ற மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம்ன்ற உணர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மறந்துட்டு போய் மனசு இப்படி சொல்லுதா இல்லையான்றலாம் யோசிக்க மாட்டோம். அப்போ இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி, ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம் எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுமா வேணாமான்ற மாதிரி ரொம்பலாம் யோசிக்காம டக்குன்னு என்ன ஆக்ஷன் பண்ணுமோ அதுல தான் அதை தான் வந்து டோட்டல் மைண்ட் அப்படின்னு
இப்போ ஐயா சொல்லிட்டு இருக்காரு, அந்த மாதிரி யோசிக்காமே டோட்டலாக எந்த உணர்வை பற்றியுமே யோசிக்காமல் ஃபுல்லாக போய் அந்த சுச்சுவேஷனில் இன்வால்வ் ஆகிடுவோம், ஆக்ஷனில் இன்வால்வ் ஆகி ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதுதான் வந்து ஒரு கரெக்டான அப்ரோச். அதனால இந்த நீங்க சொல்ற மாதிரி இங்க ஆர்வம் வருதோ இல்ல போர் அடிக்குது இல்ல சரியா என்கரேஜ்மெண்ட் வராமையும் இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருதோ எது வேணா வரலாம், அது பாட்டுக்கு வந்துட்டு போட்டோம். உங்களுக்கு இது விஷயம் முக்கியம் அப்படின்னா அது முக்கியன்றத நீங்க ரியலைஸ் பண்ணும், அது அந்த நிஜமாவே முக்கியம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க செய்வீங்க. அது முக்கியமா இல்ல அவ்வளோ ஒன்றும் இல்ல இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருந்தா நீங்க அதை வந்து கொஞ்சம் லைட்டா கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, அப்படிதான் இப்படிதான் பண்ணோம் அப்படிதான் பண்ணணும்ட்டு நம்மளே போட்டு டார்ச்சர் பண்ணிக்க தேவையில்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு தான் அதை இது பண்ண முடியும். ரொம்ப உங்களையே போட்டு டார்ச்சர் பண்ணி இப்படிதான் இருக்கணும் இதுதான் ஐடியல் டெய்லி 5 மணிக்கு இருக்குதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்கனாலும் அது உங்க பேச்சையும் கேட்காது இல்லையா. ஸோ அதனால நீங்க தான் போராடிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். அதனால அது கொஞ்சம் ஃப்ரீயா டீல் பண்ணாதான் நம்ம ஹேண்டில் பண்ணணும், அப்படிதான் ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ நீங்க எனக்கு என்ன புரியுதுன்னா, இப்போ நீங்க எல்லாம் நிறைய பேர் பேசுறீங்க, அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேச்சரோட இருக்காங்க. இப்ப நீங்க பேசும்போது ரொம்ப கேஷுவலா ஒரு நார்மல் கான்வர்சேஷன் இருக்கு. இப்போ இப்போ இன்னொருத்தருங்க சந்திரசேகர் ஐயான்னு ஒருத்தர் பேசுறாங்க, அவங்க பேசும்போது ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப் இருக்கு. ஸோ அப்போ அவங்க 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 அவங்களோட இயல்பை அக்செப்ட் பண்றதே இது கூட புது டைமென்ஷன்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தாட் வரும்போதும் Whenever I remember, எப்பெல்லாம் எனக்கு ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் ஓகே இங்க என்னால ஒன்றும் பண்ண முடியாது, இது இப்படிதான் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இருக்கு, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு வெளி வேலையில உட்காந்து. இல்லை எதுக்காக அந்த மாதிரி பண்றீங்க ஒவ்வொரு தடவையும் வரும்போது? எதுக்காக எதுக்காக அந்த இது இப்படிதான் இருக்கும் அப்படின்றது எதுக்காக பண்றீங்க ஆக்சுவலா? மைண்டோட வர்க் எப்படி சிஸ்டம் வர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே இது இப்படிதான் ஒன்றும் பண்ண முடியாதுனால என்னால எழுந்துக்க முடியுது இல்ல காலையில எழுந்துக்க முடியுது அப்ப தேவையில்லைங்கிறது வந்து தானாவே அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறதுனால என்னால வேலை பண்ண முடியல. ஸோ நான் லேட்டாக எழுந்துக்கிறேன், அதோட கான்சிக்வன்ஸ் இது. அப்போ ஒவ்வொரு முறையும் நான் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது அக்செப்ட் பண்ணணும். இந்த அக்செப்ட் பண்றது மட்டும்தான் ரொம்ப கான்ட்ராடிக்டிங். அதான் கேட்கறேன், அதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். எதுக்காக அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கறேன். ஒவ்வொரு தடவை வரும்போதும் எதுக்காக அக்செப்ட் பண்ணணும், அதுலேருந்து என்ன அச்சீவ் பண்ண போறீங்க? அக்செப்ட் பண்ணி என்ன பண்ண போறேன்? அக்செப்ட் பண்ணாதானே அது அது கொஞ்சம் என்ன சொல்றது, அதுல கான்ட்ராடிக்ஷன் ரெசிஸ்ட் இருக்காது. நீங்க ரெசிஸ்ட் இல்லாம இருந்தா அது கொஞ்ச நேரத்துல போய்டும். அந்த ஓகே போனா உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும், வேற ரீப்ளேஸ் ஆகும், ஒரு வேற ஒரு எமோஷன் இல்ல. அதான் எதுக்காக பண்றேன்னா உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். வெளியில வர ட்ரை பண்ணுங்க திருப்பி. ஆமா கரெக்ட், எக்ஸாக்ட்லி அதான் பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக தான் சொன்னேன். சோ அந்த ஒரு இது கூட தேவையே கிடையாது. என்ன நீங்க அதை பண்றீங்கனாவே திருப்பியும் ஒரு மன அமைதிக்காக நீங்க ஏதோ ஒரு வேலை செய்யற மாதிரி ஆயிடுது, அதுவுமே தேவையில்லை. ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்தா வந்துட்டு அவ்வளவுதான், அதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. என்ன வேணா வந்துட்டு இருக்கட்டும், அது அப்படிதான் வரும், அதுவுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணி அதை மாத்தணும்ன்ற இதுவுமே தேவையில்லை. ஞாபகம் வராட்டி கூட பரவாயில்ல, ஏன்னா ஞாபகம் வந்து ஏதோ செய்யணும்னா நம்ம ஏதோ சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்றதுக்காக தானே அதை ஞாபகம் வச்சு பயிற்சி மாதிரி ஒரு ட்ரைனிங் மாதிரி செய்யணும்னாவே இப்ப ஏதோ ஒரு அப்ஜெக்டிவ்ல எதையோ அச்சீவ் பண்ண போறேன் ஃபைனலா அப்படின்னா தானே நான் அந்த ஆக்ஷன்லாம் தேவை இல்லையா? எந்த அப்ஜெக்டிவுமே இல்லை, எந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டுமே நம்ம அச்சீவ் பண்ண தேவையில்லை. இப்ப எப்படி இருக்கோ அந்த ஸ்டேட்டே ஓகேன்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அதுவே ஒரு நேச்சுரலாவே ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு. எப்படி அந்த தண்ணி எக்ஸாம்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தண்ணி வந்து இது நம்ம கை வச்சு பண்ண பண்ண அது வந்து இன்னும் கலங்கிக்கிட்டு கலங்கலாவே இருந்ததுன்னா, ஒரு தண்ணியில இந்த ஸ்டோரி கேட்டிருக்கீங்க இல்லையா, தண்ணி வந்து ஓகே அதான். சோ நம்ம கை வச்சு அந்த தண்ணியை கலங்கடிக்க கலங்கடிக்க அது சரியே செய்ய முடியாது. நீங்க எப்ப கை எடுத்துறீங்களோ அதுவா தன்னால ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடும். சோ அதே மாதிரி நம்ம டோட்டலா இதை விட்டுட்டோம் அப்படின்னாவே அதுவே ஒரு செட்டில்மெண்ட் வந்துடும். அப்புறம் உங்களால இன்னும் ஈஸியா கூட ஹேண்டில் பண்ண முடியும், இதை விட பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும் இன்னும் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம். சோ அதனால இங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும்ன்ற அந்த பொறுப்பு கூட இல்லைன்னு சொல்றேன், அந்த வேலை கூட இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கிட்டோம், அது என்ன வேணாலும் போய்கிட்டோம். இதை விட இப்ப புரிஞ்சுக்கிறத விட புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை
விடையும் மோசமான உணர்வுகள், மோசமான தாட்ஸ், இன்னும் மோசமா போச்சுன்னா கூட ஓகே, அப்படி இருந்தாலும் ஓகே. ஏன்னா நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு விஷயத்த நம்ம எப்படி, நான் இது ஓகே, இது இன்னும் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் 50% வந்தா நான் வச்சுக்கிறேன், 60% வந்தா கொஞ்சம் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறது கூட திருப்பியும் ஏதோ நம்ம மாத்தி அமைக்கணும்னு நினைக்கிறதான், அது கூட தேவையில்லை அப்படின்றதுக்காக சொல்ல வந்தேன். டோட்டலா விட்டுலாம் இந்த போ, இந்த டிபார்ட்மெண்ட்டே நம்மளுக்கு இந்த வேலையே கிடையாது மொத்தமா அப்படின்றத நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது நீங்களே விட்டுருவீங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லவே தேவையில்லை, அந்த மாதிரி ஆயிடும். இந்த டெஸ்டிங்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து உங்களுக்கு எப்பவுமே நான் எனக்கு எனக்கு என்ன பண்ணுவேன்னா எல்லாருக்கிட்டையும் உங்களோட எக்ஸாம்பிள் கொடுங்கன்னு கேட்பேன். அது என்ன ஆகுதுன்னா, அந்த எக்ஸாம்பிள்ல வந்து நான் அன்னோயிங்லி அதை வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனா மாத்தி, ஓகே இவங்க இப்படி பண்ணாங்க இப்படி ஆச்சு இப்படி வந்து ஆயிருக்கு, சோ அப்ப எனக்கும் அந்த மாதிரி ஆகும், அப்ப நானும் அந்த வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனா மாறிடுது. அதனால அதை நான் இப்போ இந்த உதாரணங்கள்லாம் கேட்கல. நீங்க சொன்ன மாதிரி இப்போ தானா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அது மட்டும் ஒரு ஏதாவது விளக்கம் கொடுங்க. இல்ல இல்ல, நீங்க உதாரணம் உங்களுக்கு கேட்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம இது நம்ம வந்து இதை டோட்டலா சயின்டிபிக்கா தான் டீல் பண்ணிட்டு இருக்கோம் இங்க வந்து, அந்த சயின்டிபிக் எக்ஸாம்பிள். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, அதான். சோ நான் ஐ திங்க் நீங்க இதுக்கு முன்னாடி ஞான முகாமா அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல, சும்மா ஒரு ஓகே. சோ ஒரு 3-4 க்வெஸ்சன் மாதிரி, ஒரு ஒரு 4-5 க்வெஸ்சன் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த க்வெஸ்சனை வச்சு நம்மளே உள்ள கேட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கே தெரிஞ்சிடும்ன்றதுக்காக, சும்மா ஒரு இதுக்காக. ஸோ இப்போ ஒரு எண்ணம், ஒரு தாட் வருதுன்னா, இப்போ தாட் வரத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரியுமா, இல்லை தாட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி. ஏன்னா மைண்ட் வந்து நான் எல்லாருக்குள்ளேயும் வேலை செஞ்சுட்டு இருக்கு இல்லையா, நம்ம எல்லாரும் நம்மளுக்குள்ளேயே டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் வேற யாரோ சொல்ற ஒரு கருத்தோ இல்லை புக்கை படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமோ கிடையாது, நம்மளே தெரிஞ்சுக்க முடியும்ன்றதுனால ஈஸியாக நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும். அதோட நேச்சரை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வழியாக தெரிஞ்சிக்க முடியும்ன்றதுக்காக. சோ மைண்ட் ஒரு தாட் வருது, ஏதோ ஒரு தாட் வருதுன்னா அது அது வரத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரியுதா இல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளியரா தெரியும். வந்ததுக்கு முன்னாடி கண்டிப்பா தெரியவே முடியாது, இப்ப 5 நிமிஷம் கழிச்சு என்ன தாட் வருதுன்னு நான் சொல்லவே முடியாது, என்ன பண்ணாலுமே சரி அது சொல்ல முடியாது. சோ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது அப்படின்னா அப்ப அது என்னோட கண்ட்ரோலே இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அந்த மாதிரி, அதே மாதிரி ஒரு எண்ணம், ஒரு தாட்டை, ஒரு சிச்சுவேஷன்ல, இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு இந்த தாட்ஸ் மட்டும்தான் வரணும். இப்போ சப்போஸ் கோயில்கள் இருக்கேன்னா கோயில் சம்மந்தமா, கடவுள் சம்மந்தமா, பக்தி சம்மந்தமா தாட்ஸ் மட்டும்தான் வரணும், வேற எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னா அது நம்ம பேச்சை அந்த மாதிரி கேட்குமா அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஏதோ ஒரு ஒரு தாட்டை வந்து அதோட டியூரேஷன், இந்த வந்து ரொம்ப நேரம், இந்த எமோஷன் வந்து ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, கம்மி நேரம் தான் இருக்கணும் எனக்கு அப்படின்னு, அதாவது ஏதாவது கூட்டவோ குறைக்கவோ, அதை ஆட் பண்றதோ மைனஸ் பிளஸ் பண்றதோ மைனஸ் பண்றதோ அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அது இல்லைன்னா அந்த உணர்வோட எமோஷனோட இன்டென்சிட்டி லெவல், இப்போ வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம்னா சின்ன கவலை, சின்னதா லைட்டா ஒரு கவலை வரும், பெருசா ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஒரு பெரிய விஷயம், மேஜர், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சுன்னா ஒரு பெரிய கவலை வந்து ரொம்ப அதோட தாக்கம் அதிகமா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த தாக்கத்தை வந்து நீங்களா கூட்டவோ குறைக்கவோ முடியுமா அப்படின்னு பார்த்தாலுமே அந்த சூழ்நிலை, என்ன சூழ்நிலையோ உங்களுக்கு எது முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் தாக்கம் வருதே தவிர உங்க கையில நீங்களா அதை ஏதோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி கூட்டுறதோ குறைக்கிறதோ முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வேற நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல நீங்களா டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ மொத்தத்துல இந்த மைண்டுன்ற விஷயத்துல நம்ம கண்ட்ரோலே கிடையாது அப்படின்னு நம்மளுக்கே புரியும். கண்ட்ரோலே இல்லாத இடத்துல நம்ம தேவையில்லாம பொறுப்பெடுத்துட்டு நம்மளா மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். எப்படி ஒரு சூரியன் ஆர் பிளட், நம்ம உடம்புலயே எடுத்துட்டு கூட பிளட் கண்ட்ரோல், நம்ம பிளட் ஃப்ளோவை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாதோ, இல்ல பிரீத்திங்கை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாதோ, ஹார்ட் பீட்டையோ இல்ல வேற ஏதாவது லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன் இதெல்லாம் எப்படி பண்ண முடியாது, இல்ல சூரியன், சூரியன் இன்னைக்கு இந்த டெம்பரேச்சர் தான் இருக்கணும், நாளைக்கு எந்த டெம்பரேச்சர் இருக்கணும், இன்னைக்கு குளிர், இன்னைக்கு எனக்கு குளிரக்கூடாது, நாளைக்கு வெயில் அடிக்கூடாது இப்படின்லாம் நம்ம எந்த டிசிஷனுமே பண்ண முடியாது. அது எப்படி இருக்கோ அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு அதோட போராடுறது பைத்தியகார்த்தனம் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி மனசும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட போராடுறதை ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடுவோம். நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயத்துல எவ்வளோ நாள் போராடிக்கிட்டே இருப்பீங்க, செவிறு தான் இருக்கு முன்னாடின்னா, கதவு இருந்தா பரவாயில்ல, நீங்க கதவு இருக்கு இருக்குன்னு ட்ரை பண்றீங்க, பட் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஒண்ணுமே இல்லைன்னா வெறுத்து போய் கடைசியில டோட்டலா விட்டுருவோம் இல்லையா, அதுதான் அந்த கயிறு நிலை இல்ல சரண்டர் அப்படின்றது. சோ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு லெவல்ல எந்த கதவுமே, எல்லா கதவுமே க்ளோஸ் ஆயிடுச்சு, எந்த வாய்ப்புமே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், நம்மளுக்கு கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கீழே போட்டுருவோம், இது வீண் வேலை, எவ்வளவு நாள இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளே வெறுத்து போய் கீழே முயற்சியெல்லாம் கீழே போட்டுருவோம். ஸோ கீழே போட்டப்புறம் அது தன்னால ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதைதான் மீன் பண்றோம். ஐ திங்க் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். Sorry, background noise, I'm really unavoidable. No problem. இப்போ நீங்க சொன்னது எக்ஸலன்ட். இது இது அப்போ நான் அந்த பியாண்ட் தி லிமிட் போற வரைக்கும் நான் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என் மைண்ட் எவ்வளவு தூரம் ஓகே எவ்வளவு மட்டும் ஞாபகம் வந்து போராடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அது பாட்டுன்னு நினைக்கிறோம்,
புடிச்சிக்கவே இல்லை அப்படின்னா உடனே என்ன சொல்றது, ஃபியூ மினிட்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ்ல கூட அது மறந்து மறைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு அது ஓடிட்டே தான் இருக்கு. நம்ம பிடிச்சி வைக்கிறதுனால நம்ம ஏதோ டிஸ்டர்ப் பண்ணி நிறுத்தி வச்சதுனால அது நின்றுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சிஸ்டம் இருக்கு. ஸோ இதை நீங்களே பார்த்துட்டீங்கன்னா அதை நீங்களே அப்புறம் எப்படி ஆக்ட் பண்ணுமோ அப்படி ஆக்ட் பண்ணிப்பீங்க. எது கரெக்டாக எது கரெக்டான ஆக்ஷனோ நீங்களே அதை கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அது நம்ம பார்க்கறது தான் அங்கே முக்கியம். ரொம்ப தேங்க்ஸ், எக்ஸலன்ட் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ரொம்ப அமைதியா பொறுமையா சொன்னீங்க. தேங்க் யூ சோ மச். நிஜமாவே நானே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் क्वेश्चंस கேட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. தேங்க் யூ. ஷூர், நீங்க டவுட்ஸ் இருந்தா நீங்க கால் பண்ணியும் இது பண்ணிக்கலாம் அப்புறம். ஓகேவா, நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஏதாவது உங்களுக்கு. எனக்கு உங்க நம்பர் நான் கேக்குறேன். இருக்கு நம்பர் தெரியாதா உங்க இதெல்லாம் இருக்கே Zoom இதெல்லாம்? இல்ல இல்ல, ஐ திங்க் என் சிஸ்டர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்க கிட்ட வாங்கிக்கிறேன். சரி ஓகே, வாங்கிக்கோ. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். ஓகே, தேங்க் யூ. முருகேஸ்வரி மேடம் நீங்க பேசலாம். ஹலோ. எஸ் கவலைகள்னத்தின் தீர்வு அந்த புக் படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுங்க. ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பிராக்டிக்கலா டெஸ்ட் பண்ணும் போது அவங்களுக்கு கொடுத்த விளக்கம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓகே, சோ அது ரெக்கார்டிங் கூட இருக்கு, நீங்க ரெக்கார்டிங்ல அப்புறம் போட்டு டீடைலா கூட கேட்கலாம். பாத்துக்கலாம். என்னங்க எனக்கு இன்னும் எனக்கு நூறு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப அதிகமா கவலைப்படுறவங்க இருப்பாங்களா, இப்ப எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுறாங்க, வாழ்க்கையில அவங்க யாரும் நினைச்சதுலாம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு கவலைப்படுறவங்க எல்லாம் இப்போ அது மாதிரி கேட்டுதான் நானுமே வந்து. சரி, அந்த மாதிரி இருக்கா, அதனால வந்து சோ அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்றீங்களா? எதுக்கு கம்மியா கவலைப்பட்டா பரவாயில்ல, அதிகமா கவலைப்படுறீங்க என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே ஓகே, அதான உங்க கேள்வி. ஓகே 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 ஃபைன். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆல்ரெடி நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல, ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். ஸோ இப்போ வந்து நான் 10th எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ 10th எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் இல்லையா, கொஞ்சம் படிச்சு நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சு டியூஷன் கியூஷன்லாம் போய் பண்ணோம், அதுக்கு ஒரு ஒரு ஒர்க் பண்ணோம், ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஸோ இதே வந்து ஒரு இன்னொரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஐஐடி எக்ஸாம், ஐஐடி எக்ஸாம் இல்லை அந்த மாதிரி இன்னும் பெரிய லெவல் எக்ஸாம் இல்லை மெடிக்கல் நீட் எக்ஸாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய இந்த 10th படிக்கிற ஹார்ட் ஒர்க்லாம் பத்தாது, அதுக்கு இன்னும் பயங்கரமா படிக்கணும், பயங்கரம் கோச்சிங் டியூஷன்லாம் எடுத்து நிறைய டியூஷன் ரா பகலா டெய்லி ஒரு 12 மணி நேரம் 20 மணி நேரம்லாம் படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். இன்னும் அதுக்கு மேல ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பிஹெச்டி பண்றேன், ஒரு ஒரு டாக்டரேட் பிஹெச்டி மாதிரி பண்றேன்னா அதுக்கு பயங்கரமான உழைப்பு வேணும், இன்னும் பயங்கரமா நீங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10th ஒரு லெவலுக்கு முயற்சி, இந்த லெவலுக்கு முயற்சினா இன்னொரு அடுத்த லெவல்லாம் அடுத்த லெவலுக்கு முயற்சி, இன்னும் அடுத்த லெவல் போனா அடுத்த லெவல் முயற்சி வேணும். ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா வெற்றி, அந்த அந்த விஷயத்த வெற்றிகரமா செஞ்சு முடிக்கிறதுக்கு. 10th முயற்சி எதுக்கு தேவைன்னா அந்த 10th வெற்றிகரமா பாஸ் பண்ணி முடிக்கணும். ஒரு ஐஐடினா ஐஐடியை வெற்றிகரமா நான் பாஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னாதான். அதே மாதிரி பிஹெச்டினா பிஹெச்டியை நான் வெற்றிகரமா பாஸ் பண்றதுக்கு தான் இந்த முயற்சி தேவை இல்லையா. ஸோ இதுதான், இப்படிதான் இருக்கு. இப்போ வந்து இதே இதை வேற மாதிரி பாருங்க. இப்போ வந்து நான்
பத்தாவது. இப்ப வந்து என்னோட முயற்சி என்னோட இலக்கே வந்து பாஸ் பண்ணணும்ன்றது கிடையாது, என்னோட இலக்கு வந்து ஃபெயில் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபெயில் ஆகிறதுக்கு பத்தாவது ஃபெயில் ஆகணும்னா நான் பயங்கரமா கொஞ்சம் முயற்சி பண்ணி ஃபெயில் ஆவேன், அதுக்கப்புறம் ஐஐடியில ஃபெயில் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ராத்திரிலாம் தூக்கம் கெட்டு பயங்கரமா டியூஷன் போய் கோச்சிங் எல்லாம் போய் இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அப்புறம் ஃபெயில் ஆவேன். இன்னும் பிஹெச்டியில ஃபெயில் ஆகிறதுக்கு பயங்கரமா அப்படியே 24 மணி நேரம் உட்காந்து ஒரு 4-5 வருஷமா வேலை செஞ்சு அதுக்கப்புறம் தான் ஃபெயில் ஆவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது இருக்கா? என்னுடைய கருத்து, நீங்க அதை செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். நீங்க உங்களால பாஸ் பண்ண முடிஞ்சதுன்னா பாஸ் பண்ணி காமிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. பாஸ் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே. சோ பாஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்கோம். மனசை வந்து நீங்க என்ன பண்ணாலுமே சரி, நீங்க இன்னும் 10 புக்கு படிச்சு டெய்லி 2-5 மணி நேரம் புக்கை படிச்சு டெய்லி ஒரு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தாலுமே நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மனசு உள்ள எண்ணங்கள் உணர்வுகள் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அந்த எண்ணங்கள் எல்லாம் உணர்வு உருவாகாது அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க பாஸ் பண்ற வேலையே கிடையாது. அதுக்கப்புறம் சின்ன பிரச்சனையா இருந்தா ஏதோ கொஞ்சம் கம்மியா பாஸ் பண்ணுவேன், பெரிய பிரச்சனையா இருந்தா எப்படி பாஸ் பண்றது, ரொம்ப கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணணும் அப்படின்னா தான் பாஸ் பண்ணணும் தான் அந்த வேலையெல்லாம். ஃபெயில் ஆகிறதுக்கும் ஒண்ணுமே இல்லையே, எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான், என்னால முடியலன்னு சொல்றதுக்கு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தாலும் என்னால முடியலன்னு சொல்லிதானே ஆகணும். அப்படி பாத்துட்டீங்கன்னா அடிக்கடி கவலைப்படுற மாதிரி இருக்கும். அடிக்கடி டெஸ்ட் வச்சா அடிக்கடி டெஸ்ட் வந்தாலும் அடிக்கடி ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன். ஆமா, வேற எதுவுமே நீங்க அடிக்கடி என்ன சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்ம கையில தான் இல்லையே. நீங்க அதை பெரிய பிரச்சனைனால மட்டும் அப்ப மட்டும் புதுசா நான் பெரிய பிரச்சனைனா அப்ப கொஞ்சம் இந்த வேற மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த டிபார்ட்மெண்ட் மொத்தமா நம்ம கையிலேயே இல்லையே. இப்போ நீங்க சின்ன பிரச்சனை இருக்கும்போது பிரீத்திங் வந்து இப்படி பண்ணுங்க, கொஞ்சம் பெரிய பிரச்சனை வச்சா பிரீத்திங் கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இல்ல நம்ம பிளட் சர்க்குலேஷனை மாத்த முடியும், உடம்புல போய் கிட்னியை கொஞ்சம் மாத்துங்க, அதோட ஃபங்க்ஷனை வேலையை கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இல்ல நம்ம கையிலேயே இல்லாத ஒரு விஷயத்த சின்ன பிரச்சனை இருந்தானே பெரிய பிரச்சனை இருந்தானே நம்ம கையிலேயே இல்லையே அது விஷயமே. அந்த டிபார்ட்மெண்டே கையில இல்லாத போது நம்ம எப்படி அதை என்ன பண்ண முடியும்? அப்படி பார்த்தாதான் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இன்னும் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இப்ப இன்னைக்கு கூட என் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஐயாவோட கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண பொண்ணு வந்து பேசினேன். அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு டவுட், அதாவது இப்ப புறத்துல வந்து எப்படி என்ன ஜெயிக்கிறதுன்னு சொல்லி ஐயா தனியா அதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க அப்படித்தானங்க. இப்ப அகத்தை பொறுத்த மட்டுக்கு நம்ம ஞானம் வர்றதுக்கும் அகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் பேசிக் ஐயா சொல்றதெல்லாம் ஓகே. புறத்துல வெற்றி அடைறதுக்கும் சில தனியா ஐயா அந்த உணர்மனத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுன்னு தனியா சொல்றாங்களோ இல்லையா? இல்ல, வெற்றி அடையறதுக்குன்னு கிடையாது, புறத்துல செயல்ல எப்படி செயல்படணும், எப்படி செயல்ல ஈடுபடணும் அப்படின்றதுதான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னா ஏதோ ஒரு அர்ஜென்ட் விஷயம்னா நீங்க ஜூம் மீட்டிங் கூட நீங்க கிட்ட சொல்ல விட மாட்டீங்க, கட் பண்ணிட்டு நேரா போயிட்டே இருப்பீங்க இல்லையா. ஏதோ ஒரு வீட்டுல ஒரு எமர்ஜென்சின்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சோ போன் நீங்க ஜூம் மீட்டிங்க கட் பண்றதோ இல்ல போனை கட் பண்றதோ கூட மறந்துட்டு நீங்க டக்குன்னு அதுக்கு அட்டன் பண்ணதான் போவீங்க, எதையுமே யோசிக்க மாட்டோம். அந்த உணர்வு இல்ல உணர்வு வருதா இது கரெக்டா தப்பான்னு கூட யோசிக்காம டைரக்டா போய் இன்வால்வ் ஆயிரும்ல. சோ அந்த மாதிரி தான் மைண்ட் வந்து வேலை செய்யுது. சோ செயல்னா செயல்ல ஆட்டோமேட்டிக்கா போய் இன்வால்வ் ஆயிடணும். அங்க வந்து இதை பத்தி எனக்கு இந்த உணர்வு வருதா அந்த உணர்வு வருதான்னு திருப்பியும் அகத்த பக்கம் திரும்பாம கவனம் வந்து முழுக்க செயல்ல இருக்கணும் அப்படின்றத சொல்றதுக்காக அந்த மாதிரி டோட்டல் மைண்ட் வந்து ஆக்ஷன்ல ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக அது அவ்வளவுதான். அப்புறம் எனக்கு இன்னொரு ஒரு சின்ன கம்பாரிசன், மற்ற ஆன்மீக ஒரு இதுக்கும் ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு இது வருது. இப்ப நீங்க எல்லாம் புரிஞ்சவங்கன்றவங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து அப்படி இருக்கிறவங்க, இப்ப நான் ஒரு சில பேர் இந்த தியானம் மூலமா வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க சில சொல்ற வார்த்தைகள் வந்து நம்மளோடதுலயும் அது வருதான்னு எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். அவங்க இல்ல வந்து எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் எதிர்பார்ப்பற்ற ஒரு நிலைக்கு வந்துடுறோம் அவங்க, அதாவது இப்ப தியானம் மூலமாவோ ஒரு ஞானத்துக்கு வந்துட்டோம் நாங்க. அப்போ நாங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பற்ற ஒரு மனநிலையில இருக்கோம் சில பேர் எல்லாம் சொல்றாங்க. அப்ப இதுல உள்ள இப்ப இதுல நீங்க இந்த உணர்வுகள்ல ரொம்ப இப்ப நம்மளுடைய ஐயா கான்செப்ட்ஸ்ல ஃபாலோ பண்ணி நீங்க எல்லாம் இங்க மாறிட்டீங்கல்ல மேக்ஸிமம், இப்போ உங்களால நீங்களும் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்களான்னு எனக்கு ஒரு சின்ன கிளாரி. எந்த ஸ்டேஜ்ல? அதாவது எதிர்பார்ப்பற்ற ஒரு மனநிலையில. ஆமா, கரெக்ட். ஆமா, எதிர்பார்ப்பற்ற மனநிலைனா எல்லா முயற்சியும் எதிர்பார்ப்பு. அதான் நீங்க வந்து இதை வந்து ஒரு ஸ்பெஷலா ஏதோ நான் ஏதோ பயங்கரமா ஸ்பெஷலா செஞ்சிட்டோம் நாங்கெல்லாம்,
இல்லை ஏதோ ஸ்பெஷலாக ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்பெஷல் பவர் வந்துருச்சு ஒரு ஸ்பெஷல் இதுக்குன்னு தனியா ஒரு மூளை தனியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படிலாம் கிடையாது. தோத்து போயிருக்கோம் அவ்வளவுதான். உங்களோட சீக்கிரம் தோத்து போயிருக்கோம். ஐ மீன் சீக்கிரம் சொல்றதை விட முன்னாடியே நாங்க முன்னாடியே தோத்து போயிட்டோம் நீங்களும் தோத்து போங்கன்னு சொல்றோம் அவ்வளவுதான். மனசை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இங்க நம்ம நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன நான் ஏதோ சாதிக்கல இங்க நான் வந்து என்னால பண்ண முடியாதுன்னு தோத்துட்டு ஓடி போயிருக்கேன் அவ்வளவுதானே. சோ அது யார் வேணா தோத்து போலாமே. தோத்து போறதுக்கு என்ன குவாலிபிகேஷன்? எதிர்பார்ப்பு கீழே போட்டுறோம். அந்த ஒரு புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்த்தீங்க. அப்ப அதுவே எல்லாமே இதுல வந்துருது. அப்ப இன்னொரு சின்ன சந்தேகம், அதாவது இப்ப வந்து என்னமோ சொல்ல வந்தேன், புற உலகில ஆனா ஸ்டார்டிங்ல சொன்னாங்க இல்லையா, இப்ப அகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து இதை புரிஞ்சுக்கலாம், ஆனா புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெயிக்கிறது நம்மளுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தது அப்படின்னு ஒரு இது சொன்னாங்க. ஆனா இப்ப ஒரு பக்தி மார்க்கத்துல இருக்க ஒரு ஞானி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரால பக்தி மூலமா நிறைய எல்லாம் அப்படி எங்க பக்குவமா இருக்கிறாங்க, நிறைய புறவுலகளை இன்னும் சொல்ல போனா ஒரு இன்னொன்னு கூட வரீங்க, புறவுலகத்துல ஆசையே இல்லாதவங்க தான் ஞானியா அதுல பல ஒரு சந்தேகம் இருக்கீங்க. அப்ப இன்னொன்னு வந்து புறத்துல எல்லாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னா அப்புறம் அது வந்து கஷ்டமா இருக்காதா எல்லாருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இல்ல நீங்க கஷ்டமா இருக்குது. இப்ப வந்து நீங்க கேக்குறது எப்படி இருக்குன்னா, சூரியன் நான் மேற்குல தானே உதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், கிழக்குல உதிக்கன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னா கஷ்டமா இருக்காதா எல்லாருக்கும்னு கேக்குற மாதிரி. இதுல நம்ம என்னங்க இருக்கிறது இப்படிதான் இருக்குன்னு சொல்ல வரோம். ஃபேக்ட் விஷயம் இப்படிதான் இருக்கு, இயற்கையிலே இப்படிதான் இருக்கு. நீங்க வந்து நீங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்லைன்றதுக்காக இயற்கையை எப்படி மாத்த முடியும்? அந்த மாதிரி தானே. சரி வெளியில வந்து இப்ப உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாதுன்னா நீங்க உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா உடனே நாளையில இருந்து பைக் ஓட்டிடுவீங்களா என்ன? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதுக்கு சோ வெளியில என்ன செயல் செய்யறீங்களோ அதுக்குண்டான என்ன அறிவு அதுக்குண்டான தகுதி திறமை இருந்தாதான் அந்த செயல் கரெக்டா பண்ண முடியும். சும்மா எல்லாருமே நீங்க ஞானம் வந்துருச்சுன்றதுக்காக நான் எல்லாமே பண்ண முடியாது இல்ல, அந்த மாதிரி நடக்காது. அதுக்கு உங்களுக்கு அந்த திறமை நீங்க கத்துக்கணும், இல்லைன்னா நீங்க கத்துக்கணும் அவ்வளவுதான். எல்லாருக்கும் வரும்னு எல்லாம் சொல்ல முடியாது. புரியல என்ன சொன்னீங்க? இப்போ பைக் ஓட்ட தெரியாதுன்னா ஆனா ஒரு இடத்துக்கு போகணும்னா பைக் ஓட்ட தெரியாதா வேற எப்படி போகலாம் அப்படின்னு யோசிக்கலாம் ஒழிய இப்ப அந்த செயலுக்கு சொன்னீங்க வந்து ஏதோ திறமையெல்லாம் வந்துரும்னு சொன்னீங்க, சொன்ன மாதிரி சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி இல்ல அப்படின்னு. பைக் ஓட்ட தெரியாட்டி பைக் ஓட்ட தெரியாதுதான், நீங்க வேற ஆப்ஷன் தான் பாத்துக்க முடியுமே தவிர இல்ல கத்துக்கலாம், பைக் ஓட்டத்து கத்துக்கலாம் அப்கோர்ஸ் அது பண்ண முடியும். பட் நீங்க ஞானம் அடைஞ்சிட்டாவே உடனே எல்லாமே பண்ணிடுவேன் வெளியுலகத்திலயும் சக்சஸ்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது. பற்று இல்லாமலாம் இல்ல, பற்று இருக்கும். பட் என்னன்னா நீங்க ஒரு ஒரு தீவிரமான பற்று இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுவுமே எப்படின்னா அதை வச்சுக்கிறது தப்பு அப்படின்லாம் சொல்ல வரல, தாராளமா வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம் தான். ஏன்னா நம்மளுக்கு பற்று வந்து வெளியில இருக்கிற பற்ற விட ஆக்சுவலா உள்ள இருக்கிற அட்டாச்மெண்ட் தானே நம்மளுக்கு பாதிப்பே ஏற்படுத்துது இல்லையா. நீங்க என்னதான் வெளியில மாத்தினாலுமே வெளியில வந்து நீங்க வந்து பணம் சொல்லலாம், இல்ல உறவுன்னு சொல்லலாம், இல்ல வேலை எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம், இல்ல எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லலாம், இல்ல வீடு வாங்கிட்டேன்னு சொல்லலாம், என்ன சொன்னாலுமே மனசுல தானே உங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட்டே ஃபைனலா வந்து இது என்னோடது, எனக்கு சந்தோஷம், எனக்கு நிம்மதி வருது, எனக்கு இது அமைதி கொடுக்குது, எனக்கு இது துன்பத்தை கொடுக்குது, எனக்கு இது வருத்தத்தை கொடுக்குதுன்றதுனா அங்கதான் அந்த மெயின் அந்த என்ன சொல்றது ஆணி வேறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோர் அட்டாச்மெண்ட் இங்கதான் இருக்கு. வெளியில வந்து சும்மா ஒரு லூஸ் அட்டாச்மெண்ட் தான். சோ அதனால அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. அதனால அங்க அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறதுனால ஒண்ணும் தப்பு இல்ல, இங்க அட்டாச்மெண்ட் வச்சு கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அங்க வச்சுக்கிட்டாலும் தப்பு இல்ல, அங்க பிரச்சனையும் இல்ல, ஏன்னா அது இங்கதான் பாதிக்க போகுது ஃபைனலா. ஓகே தேங்க்யூ. சொல்லுங்க மேடம். சாரி திருப்பி. யா யா இட்ஸ் ஓகே. இல்ல இப்போ இவங்க கேட்டாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி பேசினவங்க, இப்போ என்ன அமைதி ஆயிடுவாங்களான்னு. அந்த இப்போ நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஐடியல் இருக்கு, நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இப்போ ரமணர்ல இருந்து புத்தர்ல இருந்து ஓகே இவங்க எல்லாம் ஞானம் அடைஞ்சிட்டாங்க அமைதியா இருக்காங்க,
எதுனாலும் உடனே ரியாக்ட் பண்ண அவங்களுக்கு எல்லாம் கோபம் வராது. நிறைய ஸ்டோரிஸ் கேட்டிருக்கோம், அப்போ ஒரு ஐடியல் ஃபார்ம் நம்மளுக்கு இருக்கு இப்படிதான் இருக்கும். இப்போ நான் நிறைய உங்களோட ஸ்பீச்சும் கேட்டிருக்கேன், இல்ல மத்தவங்களுக்கும் கேட்டிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நீங்க உங்களுக்கு இருக்கு. ரொம்ப அமைதியா பதில் சொல்றது, எனக்கு இரிட்டேட் ஆகும் போது கூட, யார் க்வெஸ்சன் கேட்கும் போது கூட நீங்க இரிட்டேட் ஆகுறது இல்ல. சோ அமைதியா பதில் சொல்றீங்க, சோ அந்த குவாலிட்டிஸ் வருமானு கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த டவுட் இருக்கு. இப்ப அவங்க சொன்ன மாதிரி இந்த மெடிடேஷன் தான், நான் வந்து மூச்சுதான் பிரெத் கவனிச்சுட்டு இருப்பேன், அது செய்யறது சரியா தப்பா முதல்ல ஒரு க்வெஸ்சன். அப்போ ஏன்னா அதுதான் வந்து டைவர்ஷனே, மைண்ட் டைவர்ட் ஆகும் போதே நான் ஃபர்ஸ்ட் பிரெத்து தான் கவனிப்பேன். அது அது கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் தானே. இப்ப நீங்க சொல்ற மெடிடேஷன்லயும் இந்த சர்வரூப தியானம் இல்ல இந்த நிர்விகல்ப தியானம் இதுல எல்லாம் வந்து சவுண்ட்ஸ் கேட்கறோம், ஃபைவ் சென்சஸ் யூஸ் பண்றோம், சரிதானே இல்ல விடுதலைக்கும் தியானத்துக்கும் சம்பந்தப்படுத்துறது கிடையாது, அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தியானம்ன்றது நீங்க பொதுவா உங்களுடைய உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு செஞ்சா ஒரு நல்ல நல்ல ஃபீலிங் கிடைக்குது. எப்படி இப்ப வாக்கிங் போனா எப்படியோ, இல்ல பாட்டு கேட்டா எப்படி ஒரு ஜாலியா இருக்கோ, அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நீங்க பண்ணிக்கிறது அப்படின்னா பண்ணிக்கலாம். சீரியஸா பண்றீங்க ஏதோ அதை வச்சு ஏதோ அடைய போறேன், இதை வச்சு நான் ஞானம் அடைய போறேன் இல்ல ஏதோ அடைய போறேன்றதுக்கு அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா திருப்பியும் அங்க வந்து மைண்டை வந்து ஒரு மாதிரி கட்டி போட்டு டியூன் பண்ணி தான் வைக்கிறீங்க அங்க. ஸோ மைண்டை வந்து அங்க ஃப்ரீயா சுதந்திரம் கொடுக்கறது கிடையாது, அங்கேயும் திருப்பி கட்டி போட தான் ட்ரை பண்றோம். எனக்கு பிடிச்ச மாதிரி இப்படி இருக்கணும், எனக்கு இந்த அமைதி வேணும், நீங்க சொல்ற மாதிரி என்னது பொறுமையா பேசுறது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு சீரியஸா மைண்டை கட்டி போட ஆரம்பிச்சிங்கன்னா திருப்பியும் அது வந்து ஒரு ஒரு நீங்களே பொறுப்பெடுத்துட்டு அதை ஏதோ வேலை செய்யற மாதிரி ஆயிடுது. அங்க வந்து சுதந்திரம் ஃப்ரீடம் கிடைக்காது. ஸோ ஃப்ரீடம்க்கு நீங்க இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது மட்டும் பட் அது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன்காக ஒரு ஜாலிக்காக பண்றதுன்னா ஓகே அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க கேட்ட க்வெஸ்சன் வந்து இந்த மாதிரி ஆயிடுமா என்னது பொறுமையா பேசுறது அதெல்லாம் அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தரோட நேச்சர் இருக்கு இல்லையா, ஒரு ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்ப ஐயா வந்து ஒரு மாதிரி பேசுவாரு, நான் ஒரு மாதிரி, சரவணன் ஜீவமணி இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா கொஞ்சம் நல்லா என்ன சொல்றது கதையெல்லாம் சொல்லி ஒரு மாதிரி இயல்பு. நான் மாற்றத சொல்லல, உங்களோட ரெஸ்பான்ஸ் அந்த ரியாக்ஷன் சொல்றேன். நீங்க அந்த டைம் ஸ்பேஸ் எடுத்துக்கிறீங்க இல்லையா, நீங்க ஒரு ஒருத்தர் மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஆன்சர் பண்றீங்க, ஆனா உங்களோட அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நீங்க நிறைய டைம் எடுத்துக்கிறீங்க. ஸோ அதுக்கு இப்ப நான் எல்லாம் வந்து இமீடியட்டா ரியாக்ட் பண்ணுவேன், என்ன க்வெஸ்சன் கேக்குறீங்க அப்படிதான் எனக்கு கோபம் வரும். தவிர நீங்க வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிறீங்க, அந்த ஒரு பேஷன்ஸ் அந்த ஒரு நிதானம் எல்லாருக்கும் காமனா தான் இருக்கு. உங்களுக்கு புரியறதுக்காக ஃபைனலா சும்மா நான் ஏதோ பேசிட்டு இருந்தாலும் அப்புறம் அது யூஸ்லெஸ்ஸா இருக்கும் இல்லையா. சோ நீங்க என்ன கேட்க வரீங்க, உங்களுக்கு எப்படி சொன்னா புரியும்ன்றது அங்க முக்கியமே தவிர, சும்மா நான் ஏதோ நான் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு இருந்தேன்னா அது அது வந்து யூஸ் ஆகாது. சோ அந்த அப்ஜெக்டிவ் மேபி நோக்கம் எல்லாருக்கும் எனக்கும் இருக்கு. ஓகே, நான் எனக்கு இன்னும் நிதானம் புரிஞ்சிருச்சுன்னா நான் இந்த மாதிரி வருவேன் அப்படின்னு அதை ஐ திங்க் ஐ ஹேவ் டு டிராப் இட். ஓகே, ஓகே, அதனால நீங்க வர்க் பண்ண வேணாம், பிகாஸ் அதுவா வந்து எப்படி வருதோ எப்படி இருக்கட்டும் அவ்வளவுதான். பாருங்க இன்ஸ்டன்டா நீங்க வந்து அதுக்கும் ஒரு ஆன்சர் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா வருது இல்லையா. அதுக்காக இல்ல பேசிக்கலா மீன் எதுக்காகனா நீங்க முயற்சி எல்லாம் கீழே போடணுன்றதான என்னோட அப்செக்டிவ் ஃபைனலா. சோ திருப்பி உங்களுக்கு வேற ஏதோ ஒரு வழியா முயற்சி திருப்பி நீங்க ஏதோ இதை ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான், அதுக்காக கேர்ஃபுல்லா நான் அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். எக்ஸலன்ட், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. நீங்க பேசலாம் சார், சுப்பிரமணியன் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். லாஸ்ட் வீக் நீங்க கேக்கும்போது ஒரு ஆடியன்ஸ் கேட்டாங்க, சரி அந்த புரிதல் வந்து கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு இருக்கு, அதுக்கப்புறம் அந்த புரிதல் கொஞ்சம் குறைஞ்சு போயிருது, அது சரியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, நீங்க அதுக்கு பதில் சொன்னீங்க, சரி புரிதல் குறைஞ்சிருந்தாலும் அது அது நம்மளுடைய இயல்பு, அதையும் கீழே போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, அப்பந்தான் எனக்கும் புரிஞ்சது,
நம்ம அதையும் கீழே போடுறதுதான் கரெக்ட். கரெக்ட். எதையும் பிடிச்சு வைக்காத நிலைமைக்கு போயிடுறதுதான் கரெக்டான. அடையணும் பிரவாகத்துல இருக்கணும் எந்த டிமாண்டுமே மொத்தமா எல்லாத்தையுமே கீழே போட்டுதான் எதிர்பார்ப்பு கூட தேவையில்லை அதையுமே கீழே போட்டுனா அது பாட்டுக்கு நானும் சேர்ந்து கலந்து போயிடும் அதுவுமே பிரவாகமா போக ஆரம்பிச்சிடும். அதாவது இப்ப நான் ஒரு 1.5 வருஷமா மீட்டிங்ல கேட்டுட்டு இருக்கேன். ஓகே. இப்ப லாஸ்ட் உங்கள்ட்ட பேசின பிறகு இன்னும் கொஞ்சம் புரிதல் அதிகமானது மாதிரி இருக்கு. அதையும் கீழே போட்டு வேண்டியதுதான். ஆமா, ரொம்ப சூப்பர். கரெக்ட். எந்த வேலையுமே இல்ல மொத்தத்துல ஃபைனலா எந்த வேலையுமே இருக்க கூடாது. எதையுமே மெயின்டெய்ன் பண்ற வேலையே இருக்க கூடாதாங்க. ஆமா கரெக்ட். இப்ப நான் ஒரு 1.5 இயர்ஸ் பாக்குறேன். ஓகே ஓகே. இப்ப நைட்ல நான் தூங்குறது முன்னாடி நான் இப்படி சரியா நான் கேக்குறேன். சரி சரி. நீ பிடிச்சு வச்சுக்கிறது தானே கஷ்டமான வேலை, அதை விடுறது ஈஸியான வேலை தானே? ஆமா ஆமா. திங்க் பண்ண கொஞ்சம் திங்க் பண்ணுவேன். அதனால எல்லாத்தையும் விட்டுருன்னு இப்ப நினைக்கிறேன். கரெக்ட். அதனால கொஞ்சம் தூக்கம் நல்லா 8 hours நல்லா வருது. கரெக்ட் கரெக்ட். ஆனா அது கூட செய்ய வேண்டாம் இல்லையா? ஆமா கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். விடணும்ன்றது கூட ஒரு வேலையா வச்சுக்க தேவையில்லை. ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கு. ஆமா ஆல்ரெடி ஆறு ஓடிட்டு இருக்கு. படுத்த உடனே அதை விடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். விடுறது கூட இல்ல, அது விட்டுக்கிட்டா விடட்டும் இல்ல என்ன வேணா ஆயிட்டு போட்டோம். அதையுமே விட்டுற வேண்டிதான். அந்த ஒரு எதிர்பார்ப்பையும் விட்டுற வேண்டிதான். டோட்டலா விட்டுற வேண்டிதான். டோட்டலா விட்டுறணும். நான் இப்ப விடுறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல பிளான் எல்லாம் பண்ணாது, விட்டுருங்க. அவ்வளவுதான், புரிஞ்சுக்கிறது மட்டும்தான். இங்க எந்த வேலையுமே கிடையாது. சரி, அது அதுவா வந்ததுன்னா வந்துட்டு போட்டது. நம்மளா பிளான் பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரி எதுவும் தேவை. ஆமா ஆமா. நீங்க எங்க? சென்னையா நீங்க? இல்ல, நாகர்கோயில். ஓகே ஓகே, நாகர்கோயில். ஓகே சூப்பர். நான் பல் டாக்டரா இருக்கேன். ஓகே ஓகே சார், சூப்பர். தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ. அர்ஜுனன் சார் நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கணும். எஸ் சார். ஆ வணக்கம் சார். நான் 6 மந்த்ஸ் அந்த புரியதல்ல இருக்கேன் சார். சரி. நான் ரொம்ப மனக்குழப்பத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். சரி. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு 2 times புக்ஸ் படிச்சேன். ஓ, புக்ஸ் படிச்சப்ப நல்லா தெளிவாக தான் சார் இருக்கேன். டே டைம்ல நல்லா தெளிவாக தான் இருக்கேன். ஓகே. நைட் டைத்துல ரொம்ப தூக்கமே வர மாட்டேங்குது சார். ரொம்ப தாழ்த்து ரொம்ப அதிகமாக ஓடுற மாதிரி இருக்கு. நைட் டைம் தூங்கவே முடியல. ஓகே, எப்படி சார் ஹேண்டில் பண்றது? ஸோ தாட்டு அதிகமாக வருதுன்னா தாட் எப்படி நம்ம கம்மி பண்ணிக்கலாமா? கம்மி பண்ண முடியுமா? கம்மி பண்ண முடியாதுல. ஆமா. ஸோ அதுதான் அங்கே புரிஞ்சுக்கிறது தான், அங்கே புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அங்கே எதுவும். நீங்கள் வந்து நம்ம போய் ஐ திங்க் அந்த யோகா சிகிச்சையை ஏதோ ஒரு புக்கில் டீட்டெயில்டாக எதிர்ப்பாரு. அந்த புக்கை வேணால் படிச்சு பாருங்க. பட் ஷார்ட்டாக சொல்லணும்னா, தூங்கும்போது வந்து நம்ம போய் படுத்துக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. பெட்டில் போய் படுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை வந்து, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எந்த அளவுக்கு டயர்டாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அது தூக்கம் வேணும்னா எடுத்துக்கிட்டோம். உனக்கு தூக்கம் வேணும்னா நீ எடுத்துக்கோ, இல்லை உனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தேவை அப்படின்னா நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு பாடிக்கே ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டு மைண்டுக்கும் கம்ப்ளீட் ஃப்ரீடம். மைண்டுக்கும் எந்த தாட் வேணால் வரட்டும், வந்தால் வந்துட்டு போகுது. நம்ம இங்கே எதுவும் இப்போ பண்ணுறதுக்கு வேலை எதுவும் கிடையாது. ஏதாவது முக்கியமான வேலை அப்படின்னு இருந்தால் கூட வேணால் நோட் பண்ணி ஏதாவது ஒரு பேப்பரில் நாளைக்கு ஏதாவது பண்ணணும், அதை பற்றி ஏதாவது திங்கிங் வந்தது அப்படின்னா, தாட்ஸ் வந்தது அப்படின்னா அதை வேணால் நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணி ஒரு டைரியிலையோ இதுலையோ ஒன்று நோட் பண்ணி வச்சுட்டு இதை நாளைக்கு மார்னிங் தான் நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இப்போ எந்த வேலையும் இல்லை அப்படின்னு முடிச்சுக்கணும். முடிச்சுட்டு இனிமேல் எது வந்தாலும் ஓகே, டோட்டலாக என்னால் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம, ஏன்னா ஸ்லீப் தூக்கம்ன்றது அகெயின் நம்ம கண்ட்ரோலில் இழக்கிறது தான். எந்த எவ்வளோ கிளவோ இழக்கிறீங்களோ அப்போ தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ இன்னும் தூக்கம் இன்னும் டிலே தான் ஆகும், தாமதமாகும். அதனால் அந்த கண்ட்ரோல்லாம் கீழே போட்டுற வேண்டியதான். அப்போ தான் தூக்கம் அதுவாக வந்துட்டே தான் சார். ஆனால் ரொம்ப வருது சார். அது என்ன தூங்கவே முடியல, ஸ்லீப்பே சுத்தமாக இல்லைன்ற மாதிரி இருக்கு. அதான் நீங்க அப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை செக் பண்ணிக்கலாம். நீங்க அந்த யோக சிகிச்சை புக்கில் டீட்டெயிலாக இருக்கும், இல்லை வேற யாராவது இந்த மாதிரி
நேச்சுரல் க்யூர் எல்லாம் பண்றவங்க அவங்க கிட்ட போய் வேணா கேட்கலாம், ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது அட்வைஸ் கேட்டுக்கிறது ஏதாவது பண்ணலாம் பண்ணலாம். பட் ஜென்ரலா சொல்றது இதுதான், ஜென்ரலா வந்து இதுதான், ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டு அது அதுவா தூக்கம் வந்துச்சுன்னா வந்துகிட்டோம், அது பாடிக்கும் சரி மனசுக்கும் சரி மொத்தமா ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டோம்னா தன்னால அதுவா தூங்கிடும்ன்ற மாதிரி தூக்கம் தானா வந்துடும் அப்படின்றது. என் பக்கத்துல இருக்க நல்லா தூங்குறன்ற மாதிரி சொல்றாங்க, ஆனா எனக்கு அந்த தூக்குன்ற மாதிரி ஃபீலிங் இல்ல சார். ரன்னிங் டாக் ரன்னிங் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு, பகல்ல எப்படி பேசிட்டே இருக்கோமா அதே மாதிரி நைட்டும் பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அதான் அதுக்கு ஃப்ரீடம் கொடுக்க கொடுக்கதான், நம்ம இப்படி இருக்க கூடாது பேசிக்கிட்டு இருக்க கூடாது நைட்டு அப்படி இல்ல, நீங்க அதை பிடிச்சி இழுத்து இது பண்ணீங்கன்னா அப்புறம் அதோட சண்டை போடுற மாதிரிதான், அப்புறம் அது இன்னும் ஸ்லோவா தான் அது கடந்து போகும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு அதுக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அப்பதான் அது ஃபாஸ்டா கடந்து போவோம். அதனால அதை நீங்க ஃப்ரீயா விட வேண்டியதான், இப்படிதான் இருக்கு உங்களுக்கு அப்படின்ட்டு ஏத்துக்க போயதுக்கு தான் அது ஃப்ரீயா போவோம். அதையுமே விட்டுறணுமா சார்? ஆமா ஆமா அதையுமே விட்டுதான், மைண்ட் சம்பந்தமா எதுவுமே பண்ண முடியாதுல்ல நம்மளால. ஆமா சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்புறம் ராஜ், ராஜ்னு ஒருத்தர் க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி என்ன பண்ணாலுமே திருப்பியும் சாட்ல எழுதியிருக்காரு. ஓகே, என்ன சொல்றது, மனதின் பக்கம் திரும்பாமல் மனதை விட்டுவிடுங்கள், மனதை பற்றியே அக்கறை கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறீர்கள், ஆனால் மனமான மனமோ அறிவோ என்று தெரியவில்லை, திருப்தி இல்லாமல் தொடர்ந்து தேடு தேடு என்று சொல்லிக்கொண்டே பகவத் பாதையிலே தேடுகிறது. இந்த இதை எப்படி அணுகுவது? ஐ திங்க் லாஸ்ட் வீக் கூட இதே க்வெஸ்சன் நீங்க தான் கேட்டீங்களா இல்ல யாருன்னு தெரியல எனக்கு கரெக்டா. ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து நீங்க மனதின் பக்கம் திரும்பாமல் மனதை விட்டு விடுங்கள், மனதை பற்றியே அக்கறை கொள்ள வேண்டாம். ஸோ அப்படின்றது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு நீங்கள் வேற மனசு வேற அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு இதுவாக பிரித்து பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை சொல்கிறதே உங்களுக்கு தான், ஆக்சுவலாக நீங்கள் தான் அந்த மனசுன்றதே நீங்கள் தான் இல்லையா. ஸோ நீங்கள் இதை பார்க்கணும் பார்க்கக்கூடாது, அதாவது எப்படி சொல்கிறது, மனதின் பக்கம் திரும்பாமல் நம்ம விட்டு விடுங்கள், மனதை பற்றியே அக்கறை கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். ஆ, ஸோ ஆனாலும் அது வந்து திருப்தி அடையாமல் இல்லாமல் தொடர்ந்து தேடு தேடு என்று சொல்கிறதும் நீங்கள் தான் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து மனசு தானே, தொடர்ந்து தேடு தேடுன்னு சொல்றது மட்டும் யாரு யாரோ வெளியிலிருந்து வந்து சொல்றது இல்லை இல்லையா. நீங்க இதை சொன்னாலுமே திருப்தி இல்லாமல் தொடர்ந்து தேடு தேடு என்று சொல்லிக்கொண்டே தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதை சொல்றது யாரு? அதை சொல்றது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கா? அது சொல்றதுமே மனசு தானே, அதுவுமே ஒரு எண்ணம் தானே இல்லையா. எண்ணமா உணர்வா தானே திருப்பி வந்தாக முடியும். ஸோ அந்த எண்ணம் உணர்வு தான் நம்ம கட்டுப்பாடு, எந்த எண்ணம் உணர்வுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னு சொல்றோம். அப்புறம் இதையுமே வந்து இதுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்க தேவையில்லையே, இதுக்கும் இதுக்கு மட்டும் நீங்க பொறுப்பெடுத்துக்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா. இந்த இது வந்து தேடு தேடுன்னு சொல்லுதே, அப்ப நான் எதையோ பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி திருப்பியும் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறீங்க இல்லையா. அந்த பொறுப்பெடுத்துக்கிறது தான் தப்பு, அதுதான் எடுத்துக்கூடாதுன்னு நான் சொல்றோம். ஸோ அதனால வந்து அதை தான் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும், இதுவுமே ஒரு எண்ணம் தான், இந்த மாதிரி தேடு தேடுன்னு சொல்றதும் ஒரு எண்ணம் தான், அதுவுமே ஒரு உணர்வு தான். ஸோ அதுவுமே இப்படி வந்துட்டு தான் இருக்கும், இதுதான் உங்க இயல்பு. இப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கு, இப்படிதான் உங்க மனசு வேலை செய்யுது, நம்ம எந்த எண்ணம் தான் என் கட்டுப்பாட்டுல இல்லையே அப்படின்ட்டு இந்த தேடு தேடுன்னு சொல்றதையுமே கீழே போட்டு அதையுமே விட்டுற வேண்டியதுதான், அதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்லைன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஸோ அப்படிதான் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்னோட நம்பர் ஆக்சுவலாக சேட்டில் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டேன், உங்களுக்கு டைரெக்டாக வேணா நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக கேளுங்க. உங்களுக்கு நெட்ஒர்க் வேலை செய்யலன்றீங்க, டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்கணும்னா கேட்கலாம். ஓகேவா? ஓகே, பிரபாகரனா? பிரபாகரன், ஆ நீங்கள் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க உங்க சைடு அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். வணக்கம். ஆ வணக்கம் சார். ஆ வணக்கம் சார், நான் ஆரம்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி சார், எனக்கு வந்து நம்ம டிசம்பர் மாசத்துல இருந்து தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு வீடியோலயே எனக்கு வந்துட்டு முழுமையான ஒரு தெளிவு அடைந்த ஒரு ஃபீல் கிடைச்சது எனக்கு, அது அகம்புறம் மட்டும்தான் நான் பார்த்தேன். சரி சரி, இப்ப நீங்க சொல்றது எல்லாமே வந்து நம்ம அகம் தானே ஏத்துக்குது. ஆமா, அகம் வந்து செயல் செஞ்சுட்டு தானே இருக்கு. ஓகே, நீங்க சொன்ன அது வந்து அந்த ஏத்துக்கிறது வந்து எங்க நடக்குது? ஓகே, ஸோ ஏத்துக்கிறது எங்க நடக்குதுன்னா இப்ப யாருக்கு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்கோ இல்ல அறிவுக்கு, அறிவுக்கு தான் ஆக்சுவலா பிரச்சனை இல்லையா. ஸோ ஏன்னா அறிவு தான் வந்து குறுக்கீடு செய்யுது, இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாது இதுதான் சரி
மனசு இப்படிதான் இயங்கணும், இதுதானே சரி, இப்படி இந்த வருத்தம் தான் எனக்கு வரக்கூடாதே, எனக்கு வந்து இப்படிதானே வரணும், அப்படிதானே வரணும்னு சொல்லிட்டு அறிவு எதையோ சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுக்கு வந்து இது பிரச்சனையா இருக்கு, இந்த வருத்தமோ இல்ல கவலையோ ஏதோ ஒண்ணு, அதுக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் அது ஆறு, அது வந்து என்ன விஷயங்கள்லாம் வரணும்னு நினைக்குதோ அது வந்தா ஓகே, பட் அது வரணும்னு நினைக்காத விஷயங்கள் இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி நடக்காத விஷயங்கள்லாம் பிடிக்கல. சோ அது வேணாம், இது இருக்கக்கூடாதே, இது சரியில்லையே, இது எப்படியாவது சரி பண்ணுமே அப்படின்ற முயற்சியில இறங்குறோம், அது வந்து அறிவுன்னு சொல்லிக்கலாம் இல்லையா. ஆர் நம்பன்னு சொன்னாலும் எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். ஸோ ஃபைனலா இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அகைன் மனசு அறிவுன்னு நம்ம பிரிச்சு பிரிச்சு சொன்னாலுமே எல்லாமே நம்மளுக்குள்ள நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான், போராட்டம் தான் இல்லையா. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை முயற்சி பண்ணி எதையோ சரி செய்யணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த இந்த முயற்சி செஞ்சு போராடிட்டு இருக்கோம். அப்போ வந்து இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்து இந்த அறிவு நம்மளுக்கு வருது, இந்த மாதிரி இங்க முயற்சி செய்யவே முடியாது, இந்த இடத்துல முயற்சி தேவையே இல்லை, என்ன முயற்சி பண்ணாலும் நம்மளால செய்ய முடியாது, நம்மளுக்கு இங்க கட்டுப்பாட்டுலயே இல்ல, நம்மளுக்கு எந்த பொறுப்பும் எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த சைலண்ட் ஆயிரும், அந்த கேள்வி கேட்கறத நிறுத்திக்கிறோம், அவ்வளவுதான். நிறுத்திக்கிட்டோம்னா அந்த போராட்டமும் நின்றுது ஆட்டோமேட்டிக்கா. இயற்கை இயற்கையான ஓட்டம், மனசு எப்படி ஓடுதோ அது பாட்டுக்கு தன்னால ஓடுறதுக்கு ஃபுல் முழு சுதந்திரம் கொடுத்துடுறோம், அவ்வளவுதான். சோ நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிறது யாருன்னா நம்ம அப்படின்னு சொல்லலாம், இல்ல அறிவுன்னு சொன்னாலும் சொல்லி எப்படி வேணா சொல்லிக்கலாம். அப்ப மனம் அறிவு அப்படிங்கறத வந்து நம்ம ரெண்டா டெஃபினிஷன் பண்றோம். ஆமா ஆமா, அறிவுட்ட வந்து மனம் வந்து பணியணுங்கிறீங்க? இல்ல, அறிவு வந்து மனம் கிட்ட பணியணும். அறிவு தான் வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி டிசைட் பண்ணுது இல்லையா, நான் எப்படி இருக்கணும் நான் இப்படி இருக்க கூடாதுன்னு அதுதான் சொல்லுது. ஏன்னா இதுதான் எனக்கு கரெக்ட், இதுதான் எனக்கு நன்மை, இப்படி இருந்தா அது தீமை, எனக்கு வந்து சரியில்லை, எனக்கு பிடிக்கல, ஏதோ வார்த்தையில சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ மனசுன்றது எப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, மனசுன்றது ஆக்சுவலா வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், நிறைய ஒரு சாய்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விஷயம்னா ஒரு அஞ்சு ஒரு பத்து சாய்ஸ், எப்படி நம்ம கூகுள்ல போட்டீங்கன்னா சும்மா சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சாய்ஸ் ஒரே பேஜ்ல வந்து நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுக்குது. அறிவு தான் வந்து இதுல எது சரி, இந்த பத்து விஷயத்துல எது கரெக்டா இருக்கும், எனக்கு எது சூட்டபுளா இருக்கும், எனக்கு எது இப்போ கரெக்டா இதை செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு டிசைட் பண்றோம் இல்லையா, அந்த முடிவெடுக்கிறது மட்டும்தான் அறிவு, அதான் அறிவுன்னு நம்ம குறிப்பிடுறோம். மற்றதெல்லாம் உணர்வுகள் வருது என்னென்னமோ எல்லா ஆப்ஷன்ஸும் மொத்தமா வர்றது வந்து மனசு, அது வந்து மனசோட வேலை அப்படின்ட்டு. ஸோ இங்கே அறிவு தான் வந்து இந்த முடிவெடுக்கிறத நிறுத்திக்கிறோம். இந்த அகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த முடிவுமே கிடையாது, ஏன்னா என்னோட பொறுப்பு எதுவுமே என்னோட கட்டுப்பாட்டில் எதுவுமே கிடையாது. ஸோ எதையுமே நான் பொறுப்பு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஸோ இதோட எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறோம். ஸோ அறிவு தான் அங்கே புரிஞ்சுக்கிட்டு முடிச்சுக்குது அதோட வேலையை. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த அறிவை வந்து செயலுக்கு மட்டும் பயன்படுத்தி. எக்ஸாக்ட்லி கரெக்ட். இப்ப அடுத்து வந்து இந்த தியானத்தை விடுங்கள் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா தியானம் நமக்கு தேவைப்படுற மாதிரி தெரியுது. ஏன்னா முன்ன இருந்ததை விட இப்ப வந்து அந்த அமைதி வந்து அந்த தியானத்தை நோக்கி நம்ம அழைத்து செல்லுது. நீங்க எண்ணங்களுக்கு வந்து சுதந்திரத்தை கொடுத்துருங்க, விடுதலை கொடுத்துருங்க, நம்ம விடுதலை கொடுத்ததுக்கு பிறகு அது ரொம்ப வந்து போராட்டமா இல்லாம அதோடைய கவுன்ஸ் ரொம்ப குறைஞ்சு போன மாதிரி எனக்கு அது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா தேவையில்லாத எண்ணங்கள் தாட்ஸ் வந்து இப்ப வர்றதே இல்லை. தியானத்துல உட்கார்ந்தோம்னா ஆரம்பத்துல என்ன எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, நாங்க போன எல்லா சென்டர்லயும் கவனிங்க அது பின்னாடி ஓடுற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. சரி, அதையே நாங்க 10 வருஷ கணக்காக ஃபாலோ பண்ணி மூச்சை கவனிங்க, எண்ணத்தை கவனிங்க, எங்க போகுது அது, எங்க போகுது அடுத்து என்ன வருது, அதெல்லாம் விட்டு இப்ப வந்து விடுதலை கொடுத்ததுக்கு பிறகு எண்ணங்களே இல்லாத ஒரு நிலை, அமைதி. நான் திரும்ப எனக்கு என்னன்னா இந்த ஃபீல் வந்து அகத்துக்குள்ள நமக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம இன்னும் அமைதியை நோக்கி போகணும், இன்னும் இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும். இந்த புறச்செயல்களை விட அக அந்த அந்த ஒண்ணுமில்லாத சூனியம்னு சொல்றது ரொம்ப பேரானந்தமா ஒரு ஃபீல உணர முடியுது. அது தனிமையில டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல ரொம்ப மனசு அமைதியாயிடுது, எண்ணங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் போயிடுது. அப்ப அந்த தியானம் வந்து தியானத்தை விடுங்கள் ஞானத்தை பெறுங்கள் அந்த புத்தகத்தை முடிக்கும் போது கூட ஐயா வந்து இது சொன்னதுக்காக தியானத்தை விட்டுறாதீங்க, தியானம் பண்ணுங்க அப்படின்னு தான் அந்த புத்தகத்தை முடிச்சிருக்கிறாங்க. அப்ப இது தியானத்துடைய பார்ட் எப்படி, இதுக்கு மேல எனக்கு தெளிவு வந்தது அப்படின்னு எனக்கு 100% அந்த நம்பிக்கை எனக்கு முழுசையா வந்துருச்சு. சரி, சொல்ற மாதிரி நீங்களும் புத்தர் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளும் புத்தர் ஆயிட்டோம் அப்படிங்கறத வந்து என்னால ஃபீல் பண்ண முடியுது. சரி, உணர்வு ரீதியாக ஃபீல் பண்ண முடியுது. தாட்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்மளால அனுபவிக்க முடியுது. இந்த நேரத்தில் தியானத்தை வந்து எப்படி நம்ம கையாள்றது, ஏன்னா அது தேவையில்லைன்னு நம்ம விட்டு ஒதுங்குற மாதிரி இல்லை. ஏன்னா புரியாமையே 15 வருஷம் 20 வருஷம் மெடிடேஷன் பண்ணி வந்திருக்கிறோம். இப்போ புரிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம விட முடியும்?
இல்ல அதான் விடணும்ன்ற எந்த கட்டாயமும் கிடையாது, இல்ல புடிச்சுக்கணும்ன்ற கட்டாயமும் கிடையாது. நம்ம விருப்பம் தான். உங்களுக்கு ஏதாவது அதனால பெனிஃபிட்டா இருக்கு, உங்களுக்கு ஏதோ நல்லா ஃபீலிங் கிடைக்குது அப்படின்னா தாராளமா வச்சுக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. யார் சொல்றா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க தாராளமா வச்சுக்க முடியும். பட் என்னன்னா அதை சீரியஸா பண்ணி அதனால ஞானம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி அதையே ஒரு பயிற்சியா பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுல கிடைக்காது. நீங்க என்ன முட்டி போதுனாலும் நம்ம திருப்பியும் ஃபைன் டியூன் பண்ணி மனசை ஏதோ ஒரு கட்டி போட்டு இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும்னு பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி தானே தவிர அங்க வந்து நம்ம ஃப்ரீயா விடுறதே கிடையாது. அங்க வந்து திருப்பியும் ஃப்ரீடம் கிடைக்கல, அங்க திருப்பியும் எதையோ நம்ம ஒரு கட்டுப்பாட்டுல கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்றோம் அப்படின்றது தானே அங்க விஷயமே. அதனால அதனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தான் சொல்றமே தவிர மற்றபடி நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்ணணும்னு தோணுதுன்னா தாராளமா பண்ணிக்கலாம். இப்ப வந்து அந்த தியானம் வந்து அகத்துக்கு செய்யப்படுதா இல்ல புறத்துக்கு செய்யப்படுதா? அந்த தியானம் வந்து நீங்க மனசுல தான், ஐ மீன் நம்ம எண்ணங்கள் இல்ல என்ன சொல்றோம் ஏதோ ஒன்று வாட்ச் பண்றதோ இல்ல எதையுமே வாட்ச் பண்ணாம இருக்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இங்கதான் செய்யறோம். சோ அகத்தை தான் கிட்டத்தட்ட டியூன் பண்ற மாதிரி, அந்த அகத் டியூன் பண்றதுனால இன்னும் செயல்ல ஒரு என்ன சொல்றது அகத்துல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. சோ அதனால வேணா செயல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கலாம். சரி, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த தியானத்தை வந்து நிறைய பேர் வந்து வெளியில இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளுக்காக பொருளாதாரத்துக்காக நம்ம வசதியாயிடலாம். இப்ப ஆல்பானா நீங்க இமேஜின் பண்ணாத மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா சில பேர் சில குருமார்கள் வந்துட்டு தியானத்தை வந்து நம்ம அகத்தை நோக்கி இன்னும் ஆழமா போறதுக்கும் உலக வாழ்க்கைங்கிற இந்த மாயையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் தான் இந்த தியானத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய ஆஸ்பெக்ட்ல நீங்க இதை எப்படிங்க பாருங்க? யா ஓகே. சோ இது வந்து அந்த மாதிரி பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. அவங்க சொல்ற மாயையெல்லாம் திருப்பியும் அகத்துல இருக்கிற மாயை தான், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இல்ல நான் இதை கட்டுப்படுத்திட்டு இருக்கேன் இது என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்ற மாயை தான் அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. ஐ மீன் அவங்களுக்கு தெரியாம சொல்லிருக்கலாம் இல்ல எப்படி சொல்றாங்களோ தெரியல, பட் அதுதான் மாயைன்றதே இங்க தானே. நம்மளுக்குடைய அட்டாச்மெண்ட், நம்மளுக்கு இருக்கிற பாண்டேஜ், மாயை எல்லாமே அகத்துல இருக்கிற மாயை, அக உலகத்துல இருக்கிற மாயை தான். இது என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கு, இதை நான் பொறுப்பெடுத்து இதை சரி பண்ண போறேன் அப்படின்ற மாயை தான். ஆர் டுவாலிட்டின் அந்த இருமைத்தன்மை, இது ஏதோ நான் இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இருமைத்தன்மை தான் நம்மளுக்கு அப்படிதான் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் உண்மையிலேயே அப்படி இருக்கிறதே ஒரே விஷயம்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறத அந்த மாயை தான் எல்லாருமே மீன் பண்றாங்க. ஸோ அப்படி பார்த்தாவே போதும். மற்றபடி எனக்கு தியானம்லாம் பெருசா மீன் பண்ணியிருக்கேன் முன்னாடி, பட் அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று பண்றீங்கனாவே ஏதோ ஒரு அடையறதுக்காக தானே பண்ணணும். எதுவுமே எந்தவுமே அடையாம இருக்கிறதுக்காக எதுவுமே பண்ண மாட்டோம்ல. ஸோ அந்த எதையோ அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இல்லை ஒரு தேடுதல் இல்லை ஒரு தாகம் எல்லாமே கீழே போட்டாச்சு, மொத்தமாக எல்லாமே ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ அதனால தேடுதல்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. எந்த இதையுமே தேடி இதை எதையோ அடையணும் அப்படின்ற எந்த நிலையுமே கிடையாத போது தியானம் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட வரல. சும்மா ஜாலிக்காக வேணா எப்போது பண்ணி பார்ப்போம், அதை தவிர மற்றபடி அது சீரியஸாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுவும் வரல. அப்ப இப்ப நீங்க வந்து எல்லாத்தையுமே புறத்தை நோக்கி இருக்கட்டும்னு சொல்லும் போது தியானம் கூட புறத்தை நோக்கி இருக்கு. அதான் பண்ணலாம், அதான் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்னு தாராளமா பண்ணிக்கலாம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஆனந்த் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லாட்டி நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த சாட்லேயே, உங்களுக்கு ஏதாவது இருந்தால் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் ஐ திங்க் ஞான முகாம் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஞான முகாம் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கோம் இந்த மாதம். ஐ திங்க் பிப்ரவரி 24-25 ஒரு 3 நாள் அந்த இந்த மாதம் எண்டில் சேலமில் 3 நாள் ஞான முகாம் நடக்குது. ஸோ ஐயா இருப்பார், அப்புறம் நாங்கள்லாம் கூட இருப்போம். ஸோ 3 நாள் ஃபுல்லாக இதையே இப்போ வந்து நம்ம எப்படி ஜூம் மீட்டிங்கில் சும்மா ஒரு 1 ஹவர் பேசுறதுன்றது வேற விஷயம், பட் 3 நாள் தொடர்ந்து அந்த ஃபுல்லாக எல்லா டாப்பிக்குமே டீட்டெயில்டாக, ஞானம்னா என்ன, அகம்புறம், தாட் அண்ட் திங்கிங், அப்புறம் கர்மா அந்த மாதிரி, அப்புறம் எப்படி ப்ராக்டிக்கலாக எப்படி புரிஞ்சுக்கணும், என்னென்ன பிரச்சனைகள் வரும். ஸோ அங்கேயே இருந்து தங்கி படிக்கிற இன்னும் தங்கி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ ஐயாவும் இருப்பார். ஸோ 3 நாள் தங்கி விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அந்த வாட்ஸ்அப்பில் இருக்குது. நீங்கள் ஐ திங்க் ஜீவமணி இல்லை சரவணன் நம்பர் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்குன்னா அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி உங்கள் கன்ஃபர்மேஷன் நீங்கள் வரீங்களா என்ன வர முடியும்னா கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஸோ தட் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஸ்லாட், அந்த ஸ்லாட் புக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனா எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு கால் பண்ணுங்கள், அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி விடுவேன். ஸோ
ஸோ அதனால ஞான முகாம் நடக்குது, அந்த வாய்ப்பை தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. நான் இதை விட கம்ப்ளீட்லா டீட்டெயில்டா இருக்கும் அங்கே, டெய்லி அங்கேயே தங்கி படிக்கும்போது இன்னும் நம்மளுக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது கூட ஈவினிங்கோ நைட்டோ அந்த மாதிரி இன்னும் கூட டவுட்ஸ் பத்தியோ டவுட்ஸ் கேட்கலாம், இல்லை அதை பத்தி சந்தேகங்கள் அங்கே இருக்கும்போதே தெரிஞ்சுக்கிறது இன்னும் ஈஸியா இருக்கும். டே டு டே டெய்லி ஒரு மூணு நாள் கண்டினியூஸா அதை பத்தியே பேசி அதை பத்தி ஃபுல்லா டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டு டவுட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா கிளாரிஃபை பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்க அட்டன் பண்ணது இல்லைன்னா கண்டிப்பா அட்டன் பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி, இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் வந்து புரிஞ்சிட்டு இருக்காங்க, இருந்தாலும் ஞான முகாம் வந்தப்பறம் அவங்களுக்கு கண்டிப்பா இன்னும் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்குது, இன்னும் கம்ப்ளீட்டா எனக்கு புரிஞ்சிச்சு, எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்காங்க. அதனால உங்களுக்கு உபயோகமா இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அது விருப்பம் உள்ளவங்க அதை நம்பரை கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லாட்டி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா கூட நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, நன்றி, வணக்கம், மீண்டும் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.